எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும், புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும், அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் இன்னமும் நம்மளோட உறவா, உணர்வா, உயர்வா, உயிர்ப்பா, ஏ தெய்வமாகவே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு அமர காவியம். எம்ஜிஆர்னு சொல்லும்போதே பெசஞ்சு பெசஞ்சே கையில் இருக்க ரேகையெல்லாம் அழிச்சிட்டு இருக்க ஒரு நம்பியாருடைய உருவம் தோன்றதை நம்மளால் தவிர்க்கவே முடியாது. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு எம்ஜிஆரும் ஒரு நம்பியாரும் உண்டு, ஆனால் பர்சன்டேஜ் தான் டிஃபர் ஆகும். அப்படி தனக்குள்ளே இருந்து கெட்ட ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு நம்பியாரை ஜெயிச்சு எம்ஜிஆராக வாழ முயற்சிக்கிற ஒரு சராசரி மனுஷனுடைய இன்ட்ரெஸ்டிங் லைஃப் தான் இது. என் பேர் ராம், ராமச்சந்திரன். நான் பலசாலி, என்னால் யாரையும் ஜெயிக்க முடியும். நான் நினச்சா எதையும் சாதிக்க முடியும். நான் புத்திசாலி, என்னால் எந்த பிரச்சனையும் சமாளிக்க முடியும். இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப அழகான. நான் பிறந்த நாளில் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்தேன்.
நான் பிறந்த மாதத்துல தான் புரட்சி தலைவர் ஜெயலலிதா பிறந்தாங்க. நான் பிறந்த நேரத்துல தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி பிறந்திருக்கேன். இந்த பூமியில் இத்தனை ஸ்பெஷாலிட்டியும் எனக்கு மட்டும்தான் இருக்கு. தெரியுமா புத்தர் நடந்தா அவர் சுத்தி ஒளிவட்டு தெரியுமா? அதுக்கு பேர் தான் ஆரா. இந்த கோல்கேட் அட்வர்டைஸ்மென்ட்ல வருமே அது மாதிரியா? எக்ஸாக்ட்லி. இதுக்கும் என் சூசைடுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நாம பாசிட்டிவா திங்க் பண்ணா கெட்ட என்ன வராது, நெகட்டிவா திங்க் பண்ணா சாக கூட தூண்டும். இவ்ளோ அறிவா பேசுறியே, உனக்கு மட்டும் சூசைட் பண்ற ஐடியா வந்ததே இல்ல? வந்திருக்கு. நான் கலெக்டர் ஆகணும்னு எங்க அப்பாவுக்கு ஆசை, ஆனா நாலு தடவை ஃபெயில் ஆயிட்டேன். அந்த டைம்ல எனக்கு அந்த எண்ணம் வந்திருக்கு. நீ சரியா படிச்சிருக்க மாட்டேன். எனக்குள்ள ஒரு கெட்டவன் இருக்கான், அதான் செகண்ட் தாட். எப்பெல்லாம் நான் நல்லா படிக்கணும்னு முயற்சி பண்றனோ அப்பெல்லாம் வந்து கெடுத்துருவான். டாக்டர் போய் பாத்துக்கலாம்ல? சீச்சி, இது வியாதி இல்ல, இந்த ப்ராப்ளம் உலகத்துல எல்லாருக்கும் இருக்கு. குடிகாரன் இன்னையில இருந்து தண்ணி அடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணுவான், ஆனா கடைசாத்திர நேரம் பார்த்து அவனுக்குள்ள இருக்க கெட்டவன் அவனை கன்வின்ஸ் பண்ணி சரக்கு அடிக்க வச்சிருவான். மறுநாள் காலையில அதே சத்தியம், அதே கெட்டவன், அதே சரக்கு. அந்த கெட்டவனுக்கு ஒரு உருவம் இருந்தா அவன் சொல்றதை ஈஸியா அவாய்ட் பண்ணிட்டு நாம ஜெயிச்சலாம்ல. சோ நானே அவனுக்கு ஒரு உருவம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு பிடிக்காதவங்களோட போட்டோஸ் செலக்ட் பண்ணி அவங்களோட கண்ணு, காது, கை, கால், தலை, முடின்னு ஒன்னொன்னா செலக்ட் பண்ணி சிஸ்டம்ல ஏத்திருக்கேன். இப்போ நான் என்ட்ரி பிரஸ் பண்ணா வர உருவம் தான் எனக்குள்ள இருக்கிற அந்த கெட்டவன். கெட்டவன் சொன்னீங்க, பார்த்தா காமெடியன் மாதிரி இருக்காரு. நிஜத்துல வில்லனுகள்லாம் இப்படிதான் இருப்பாங்க, அவங்களை கண்டுபிடிச்சி ஆஃப் பண்றதுதான் நம்மளோட சேலஞ்ச். புரியுதா? எப்பெல்லாம் என் மைண்ட் கெட்டது நினைக்குதோ அப்பெல்லாம் வர மாதிரியே நினைச்சுக்குவேன். அப்போ இவன் நல்லதே பண்ண மாட்டானா? சம்டைம்ஸ் நல்லது பண்ற மாதிரியே இருக்கும். நம்மனோ மாட்டிப்போ. அவனுக்கு நான் நம்பியார்னு பேர் வச்சிருக்கேன். மென்டல் கேம் மென்டல் கேம் சொல்லிட்டு பிசிக்கல் கேம் விளையாடிட்டு இருக்கியா? பேஸ் தான் வேஸ்ட்டு, ஆனால் பீஸு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஏரியாவில் காஞ்சி போன ரஸ்கியும் பொறையும் பார்த்து பார்த்து இப்போ நடன்னா பக்காவும் ஒரு பர்கர் தொக்க மாட்டிக்கிச்சு. வாழைப்பழம் எல்லா சீசன்லையும் கிடைக்கும், ஆனால் மாம்பழம் கிடைக்கவே கிடைக்காது. அதுவும் இந்த மாதிரி பங்கன பள்ளியெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதே சீசன் முடிஞ்சிடும். ஹலோ, என்னாச்சு? கெட்டவன் வந்துட்டான். ஐயோ, என் கண்ணுக்கு தெரியலையே. ஹலோ, நான் நினைச்ச உருவம் உன் கண்ணுக்கு எப்படி தெரியும்? ஏதாவது தப்பா நினைச்சாதானே அவன் வருவான்னு. என்ன தப்பா நினைச்ச? அது எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு. ஓப்பனா இருக்கிறதா பிரச்சனையே. இனிமே இந்த மாதிரி டி ஷர்ட் போடாத, அப்படியே போட்டாலும் மெயில் பட்டன் போட மறந்துடாத. புரிஞ்சு போச்சு, இப்ப அவன் என்ன சொன்னானு புரிஞ்சு போச்சு. இதுதான் நான் கிரியேட் பண்ண மைண்ட் கேம். நம்மக்குள்ள இருக்க நம்பியார கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சிட்டோம்னா நம்ம எல்லாருமே எம்ஜிஆர் தான். ஓ, ஸ்பாட் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். சூசைட் பார்க்காம போற? இனிமே நீ சூசைட் பண்ண மாட்டே. எப்படி சொல்ற? நீ இப்ப என்னோட பாசிட்டிவ் வராக்குள்ள நிக்கிற, அத பார்க்க முடியாது, ஃபீல் தான் பண்ண முடியும். செலவு பண்ண என்னால் முடியலப்பா. ராமூர்த்தி, உன் பொண்ணு ஸ்டேட் ஃபஸ்ட்டு ப்ளஸ் டூவில். ஆமாம். அவள் படிப்புக்கு செலவு பண்ணவே நீ யோசிக்கிற? இதோ என் வீட்டில் சின்னவன் ராமன் அட்டம்ப்ட் கேஸ். உன் பையன் வந்துட்டான். அப்படியா? அந்த நொண்டி குதிரைக்கே தண்டை செலவு பண்ணிகிட்ருக்குறேன்.
நீ வச்சிருக்கிறது ரேஸ் குதிரையா? தைரியமா பண்ணு. மா என்னமா பண்ற? என்னடா ஐஏஎஸ்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் 18 மெயின் எக்ஸாம் எழுதணும். அதுக்கு அப்புறம் டெல்லில இன்டர்வியூ. அது முடிஞ்சது போலீஸ் என்கொயரி. இதெல்லாம் எங்கிட்ட எதுக்குடா சொல்ற? நான் என்ன கலெக்டர் ஆக போறேன். அக்கம் பக்கத்துல எல்லாம் போலீஸ் என்ன பத்தி என்கொயரி பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது தப்பா சொல்லிட்டாங்கன்னு வை, அதுக்கு அப்புறம் ரிஜெக்டட் சீல் குத்துறாங்க. அதெல்லாம் படிக்கிறவன் பட வேண்டிய கவலை. படிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு என்ன வேண்டிய கிடக்கு? உங்க ரெண்டு பேருக்கும் வேற வேலை இல்ல. எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. ராம், உனக்கு தான் அப்பாவை பத்தி தெரியும்ல. கை நீ. என்ன கவரிங்க? கான்ஃபிடன்ஸ் ரிங். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண தான் வாங்கி தரேன்னு சொன்னேன். நீ எக்ஸாம் எழுதும் போது இந்த ரிங் உன் கண்ணில் படும். இந்த அண்ணன் மேல வச்சிருக்க நம்பிக்கை உனக்கு புரியும். அதுக்காகவாது நீ நல்லா எழுதுவ. அதனால தான். தேங்க்ஸ்ண்ணா. ஏ தேவகி. ஆ என்ன இது? ஆப்பம் தேங்காய் பால். ஆ போச்சுக்காதீங்க, உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். எக்ஸாம் முடியற வரைக்கும் தம்பிக்கு பிடிச்ச மெனு மட்டும் தான் சமைக்க போறேன். பிடிக்குதோ இல்லையோ எல்லாரும் சாப்பிட்டு தான் ஆகணும். தந்தையை ரோட்டில் விரட்டி விரட்டி அடித்த மகன். அப்பாக்கு சோறு போட்டு காப்பாத்துற பையனுடைய போட்டோ எப்பவாச்சும் பேப்பர்ல வந்திருக்கா? வராது. அப்பனை அடிச்சா அஞ்சாவது பக்கத்துல வந்துட்டான். நீ உங்க அப்பனை நடு ரோட்டை நிக்க வச்சு அடிச்சு பாரு. சிறப்பு செய்திலே வருவே. எவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்க? உன் மண்டையில உரைக்கலையாடா? மாங்கா குரங்கு புண்ணை நோண்டா மாதிரி எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா உன்னையே நோண்டிக்கிட்டு இருக்கிறான். அவனை இதோ இந்த இடத்துல ஒரே அடி சைட் லாக் போட்ட மாதிரி ஆயிடுவான். உங்க அண்ணி இருக்கால அவளுக்கு 5-star ஹோட்டல் செஃப்னு நினப்பு. மெனு கார்டு கொடுக்குறாளாமா? உனக்கு பிடிச்சதான் எல்லாரும் சாப்பிடணுமா? ஆக்டிங் ஆக்டிங், ஐயோ அப்படி ஒரு ஆக்டிங்கு. வர தீபாவளிக்கு சங்கு சக்கரத்தில் லக்ஷ்மியுடைய அம்மிக்கு அவளை கொளுத்த சொல்லி கையை செதற வைக்கணும். எனக்கு வயலன்ஸ் வேணாம். என்னை பார்த்துக்கிறதுக்கு என் அண்ணா இருக்கான். யாரு? இந்த கங்காருக்கு கண்ணாடி போட்ட மாதிரியே இருப்பானே அவனா? ஐயோ அவன்தான் பெரிய செல்ஃபிஷு. கால் சவரம் மோதிரத்தை போட்டு உன்னை கவுக பார்க்குறான். வெளியே இருக்கிற யாரையும் நம்பாத, எல்லாம் பொய். உனக்குள்ள இருக்கிற என்ன மட்டும் நம்பு. வண்டி விட்டு வா சார். என்னன்னு கேளு சார். தப்பிச்சு போ பாக்கலாம் சார். இல்ல சார். போது நல்லா சரக்கு சாப்பிட்டு கோயக்காய் சாப்பிட்டோம்டா. எங்களுக்கு தெரியாது நினைக்கிறியா சார்? சாலட் சாப்பிட்டேன் சார். சாலடா? யோ அவங்க எல்லா குடிகாரன சொல்றதுதான். போய் வர வேண்டிடுறான். போய் ஓகே சார். ஐயா போட்டனா அவன்லே பாட்டில் பண்ணி டீம் கைப்பட்டு நிறுத்துறேன். கொஞ்ச நாள் இன்ஸ்பெக்டர் ஆக போறேன். அதுக்கு வெயிட் வச்சிருவோம் போல இருக்க. பழண்டா நீ குடிச்சிட்டு வந்தவனை பார்த்துட்டு சல்யூட் அடிக்கிறானுங்க. சல்யூட் அடிச்ச உன்னை பார்த்து குடிகாரன்றானுங்க. இப்ப நான் எதுக்கு வந்தேன் தானே யோசிக்கிற? இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவன் மாதிரி கையை கட்டி நிக்கிற. வர வர உனக்கு மனசாட்சியா இதை நினைச்ச எனக்கு வெக்கமா இருக்குடா. இங்க பாரு, காக்கி சொக்கா போட்டவெல்லாம் கமிஷனர் கிடையாது. எறா கையா எறா. ஆம்ஸ டைட் பண்ணு. நல்லா மூச்சு இழுத்து பூச்சி டெஸ்ட் தூக்கி நிறுத்து. உனக்கு போலீஸை பார்த்தா தொட நடுங்க. அதனால கொஞ்சம் அப்படியே ஷேக்கிங்லயே இருக்கு. இப்போ நான் சொல்கிற டயலாக மாடுலேஷன் மாற்றாமல் அதே டைமிங்கில் அடிக்கிறேன். கொஞ்சம் மிஷனோட உரிச்சிருவாங்க. கூப்பிட்றான் என்ன? பாண்டியன். பாண்டியன் கூப்பிட்றான். பாண்டியன் நான் பட்டாசு பாபாவோட பேரு ரவி. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் போற வேலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா உன் பேண்ட் நனைஞ்சிடும். உனக்கு 5 செகண்ட் டைம் தரேன் சாவி என் கை குறதுக்கு. கை நடுங்குது பாடுறா. நல்ல வேலை அந்த லூசு மூஞ்சே பார்த்துட்டு இருக்க. கை டைட் பண்ணியா? தனியா டைட் பண்றா பாரு. கோயில்ல உண்டை கட்டி வாங்க போற மாதிரி அந்த பழா போன கை எடுத்து பேக்கெட்ல சொருவு சார். அவன் பாக்கெட்டில் கை விட்டு நிற்கிற போஸை பார்த்தா ரொம்ப மோசமான அளவு பொம்பளை. இந்த சாவியை கொடுத்துருங்க சார். ஐயா
போடுறா சொதப்பல் மண்ணா பார்த்து கண்ணை குத்திக்காத. இப்போ தெனா விட்டா அந்த ஏட்ட ஒரு லுக்கு விடு. ஆ இப்போ பைக்கை தூக்கு. தோன்றிய முதல் கவசம் பொய்தா 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 ஆபத்தில் உதவ கடவுள் பொய்ய செய்தா 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 Movie toad, you know me like the way I movie toad. And when you movie, everybody gone crazy. Now movie toad, you know me like the way I movie toad. When this side of the movie lost, boom, let's miss him. தண்ணி போட்டு ரோட்டுல மட்டையாக தோணுது, சீனு போடு பொண்ணுக்கெல்லாம் ஆப்பு வைக்க தோணுது. தண்ணி 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 போட்டு ரோட்டுல மட்டையாக தோணுது, சீனு போடும் பொண்ணுக்கெல்லாம் ஆப்பு வைக்க தோணுது. புத்தி இருக்குத்தனா ரெண்டையுமே கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணு. குத்து குத்து குத்துடா, குத்து குத்து குத்துடா, கூத்தடிச்சு குத்துடா கும்மாளம் கும்மாளம். ரொம்ப சம்பளம் வேற நாமெல்லாம் ரிட்டையர்டு கேஸ் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்டா ஒன்றும் பண்ண முடியாது? ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் படி தூங்கணும்னு அர்த்தமா? எனக்கு 60 வயசுக்கு மேலே ஆச்சு, 20 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா. இன்னைக்கும் என்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போடணும்னு நான் கேரக்டர் பார்த்து சொல்றது தான் போடுவேன். அப்படியா? எனக்காக இந்த சாரியோட 4000 ரூபீஸ் பில் எடுத்துட்டு 800 ரூபீஸ் பில் பின் பண்ணுங்க. அப்புறம் இந்த வேஷ்டி சட்டையோட 2000 ரூபீஸ் பில் எடுத்துட்டு 500 பின் பண்ணுங்க. என்ன மேடம், எல்லாரும் கம்மியா விலைக்கு வாங்கிட்டு அதிகமா பில் போட சொல்லுவாங்க, நீங்க என்னடா? இன்னைக்கு அப்பா அம்மா கல்யாணம் நாள், அவங்க காஸ்ட்லியா ட்ரெஸ் பண்ணிருக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். இவ்வளவு காஸ்ட்லியா கட்ட மாட்டாங்க. என் அப்பாக்கு தெரிஞ்சா ரிட்டர்ன் பண்ணாலும் பண்ணிடுவாரு. இது வரைக்கும் என் பொண்ணு எடுத்துக்க, ஆபீஸ் விட்டா வீடு, வீடு விட்டா ஆபீஸ். அங்க போனேன் இங்க போனேன், அவனை பார்த்த இவனை பார்த்த.
எதுக்குங்க இதெல்லாம்? நம்ம பொண்ணுக்கு தான் போனே பிடிக்காதே. யார் சொன்னா? அப்பா செல்போன் வாங்கி கொடுத்தீங்கன்னா யாராவது போன் பண்ணுவாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க, நம்ம வாழ்க்கையில இன்டர்ஃபியர் பண்ணுவாங்கன்னு சும்மா சொல்றா. அது உண்மையான்னு தெரிஞ்சுக்கிட்டான் இந்த போன் வாங்குறேன். என்னங்க நம்ம பொண்ணை பத்தி நம்மளே இப்படி சீப்பா நினைக்கலாமா? அவதான் நம்ம சீப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவ்வளவு பெரிய கூட்டத்துல இடிச்சுக்கிட்டே போறான் பின்னாடி, அந்த அளவுக்கு மயக்க வச்சிருக்கான் இவளை. இந்த பாரு, அவன் எங்க போறான், யார் கூட சுத்துறான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவனை கட் பண்றதுக்காக தான் ஜிபிஎஸ் போன் வாங்கி கொடுத்தான். அந்த பையன் உயரமா இருப்பானா? ஆமா. எல்லோ டிஷர்ட் போட்டிருப்பானா? என்ன நீ பார்த்த மாதிரி சொல்ற? பார்த்துக்கிட்டே தாங்க சொல்றேன். அங்க பாருங்க. அவன் கூட சேர்ந்து சினிமா போயிட்டு வராங்க. அவ நாம பார்த்த இந்த கண்ட்ராவிய வேற யாரும் பாத்துருக்க கூடாது. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, உட்காருங்க. ஏன் உனக்கு டென்ஷன் இல்லையா? எனக்கு மட்டும் தான் டென்ஷனா? போன் வரதை அட்டெண்ட் பண்ணுங்க. டென்ஷன் ஆகாம என்ன பண்ண முடியும்? டென்ஷனா? டென்ஷன் சொல்லுடா. மகேந்திரா, உன் பொண்ணு ஒரு பையன் கூட பஸ்ல போறான். இது ஒரு மாதிரியான ஏரியா வச்சப்பா, மோசமான லாட்ஜ் எல்லாம் வேற இருக்குதுங்க. உனக்கு தெரியாம என்ன அந்த மூணு நடக்குது? பையன் எப்படி இருக்கான் தெரியுமா? மஞ்சள் ஷர்ட் போட்டிருப்பானே. ஆமா. கொஞ்சம் உயரமா சிகப்பா இருப்பானே. பார்த்த மாதிரியே சொல்றேன். டேய், நான் மோசம் போயிட்டேன்டா. கோலப்படாத. உன் பொண்ணு மோசமா இருக்கிற விஷயத்த, உனக்கு இங்க பாருங்க, அப்பாக்கு பட்டு வேஷ்டி, அம்மாக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர். நல்லா இருக்கா? புடவை நல்லா இருக்குமா? ஆனா நீ பண்ணது நல்லா இல்ல. என்னப்பா ஒரு மாதிரியா பேசுறீங்க? இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சிட்டே நீ. இல்லப்பா, இத தெரிஞ்சா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு. பின்ன எவன்னா சந்தோஷப்படுவான்? எத்தனை நாளா இது நடந்துட்டு இருக்கு சொல்லு. இப்பதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து. ஓஹோ, வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா உன் இஷ்டப்படி எல்லா முடிவும் எடுத்துருவே நீ. இல்லப்பா, Dress வேல அதிகம்னு ஃபீல் பண்ணுவீங்கன்னு கம்மியான பில் ஓட்டுனேன். பில் ஓட்டுன தப்பு இல்லம்மா. ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல யார் கூடயோ ஒட்டிக்கிட்டே போனியா, அதான் தப்பு. ரங்கநாதன் ஸ்ட்ரீட்லயா? லட்சம் பேர் போறாங்கப்பா, அதுல எவனாவது பக்கத்துலயே வந்திருப்பான். அப்ப தியேட்டர்ல படம் பார்த்துட்டு அதே பையன் கூட வந்தியாது? பாருங்க, தியேட்டருக்கு பக்கத்துல கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருக்கு, உங்களுக்கு பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்தேன். ஜஸ்ட் ஒரு கோயின்சிடென்ஸ். பஸ்ல அதே பையன் கூட போயிட்டு இருந்தியே, அதுவும் கோயின்சிடென்டா? அப்பா, காளிகாம்பல் கோயிலுக்கு போய் உங்க ரெண்டு பேர் பேருக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். சொல்லு, காளிகாம்பல் கோயில், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், ராமா ஸ்வீட்ஸ், எவ்வளவு போய் சொல்ல முடியுமோ சொல்லு. நீ பேசாத, அப்பா சொல்றதுதான் சரி. நீ பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணேன்? நான் ஒண்ணும் பண்ணல. டேய், இன்ன என்ன பண்ணணும்? கண்ட பய கூட சுத்திட்டு வந்து தப்பு பண்ணலங்கிற நீ? புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்காக தான் நான் இந்த வேஷ்டி சட்டை எல்லாம் அவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்தேன். இது எனக்காக? நான் உடுத்திக்கணுமா? நான் உடுத்திக்கணுமா? பெரிய வேஷ்டி வேண்டாம். வேஷ்டி யார் கேட்டா? வேஷ்டி படாம சிரிக்கணும். உயிரோடு இருக்கணுங்கிற ஆசை இல்லையா உனக்கு? எத்தனை தடவை சொல்றது?
உனக்கு அறிவு இல்ல? பேச மாட்டியா? அவன் கூடயே சுத்திக்கிட்டு இருக்க. என்ன அப்பா என்னயா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நல்ல ஹைட், கரெக்டான வெயிட். உங்களை யார் பார்த்தாலும் லவ் பண்ணுவாங்க. அண்ணா, எனக்கு உங்களை பிடிக்கல. நான் எப்போ உங்களை லவ் பண்றேன்னு சொன்னேன்? டோன்ட் ஆக்ட். இனிமே என்னை ஃபாலோ பண்ணீங்க, நான் வேற மாதிரி டீல் பண்ணுவேன். ஹலோ, நீங்க அழகா இல்ல, ஆவரேஜ் வெயிட், சம்பந்தம் இல்லாத ஹைட். உங்களை யாரும் லவ் பண்ண மாட்டாங்க. நானா லவ் பண்ணதா உண்டு, புரியுதா? ஆனா என்னமோ தெரியல, எனக்கும் உங்களை சுத்தமா பிடிக்கல. போய் நீத்து காலையில டீ நகர்ல, அதுக்கப்புறம் மதியானம் தியேட்டர் வாசல்ல, ஈவினிங் பஸ்ல, இதெல்லாம் நீங்க என்ன ஃபாலோ பண்றதே என் ஃபேமிலில இருக்கிறவங்க பாத்துருக்காங்க. ஓ, உண்மைதா? டீ நகர்ல பர்ச்சேஸுக்கு போனேன், தியேட்டர் வாசல்ல புக்ஸ் வாங்க போனேன், என் ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்காக பாரிஸ் கோன போயிருந்தேன். சென்னையோட பரப்பளவு ரொம்ப சின்னதுங்க, ஒருத்தர பார்த்தா திரும்ப திரும்ப பாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதுக்காக ஃபாலோ பண்றது அர்த்தம் கிடையாது. ஐ டோன்ட் பிலீவ் திஸ். ஏய், நிறுத்து. இதான் உனக்கு ஃபைனல் வார்னிங். ஏய், இதோ இப்போ நான் கோடம்பாக்கம், வடபழனி, மாம்பழம் இதெல்லாம் போ போறேன். கிஸ் பண்ணவே முடியாது. அங்கேயும் வந்து இதே மாதிரி நின்னீங்கன்னா அப்புறம் நான் இந்த மாதிரி பேச மாட்டேன், கேவலப்படுத்திடுவேன். தண்ணி ஊத்துறேன், ஜாகிரதை. டெக்னிக்கலா திட்டுறா. வடபழனி, கோடம்பாக்கம், மாம்பழம். வடபழனி, கோடம்பாக்கம், மாம்பழம். வடபழனி, கோடம்பாக்கம், மாம்பழம். வடபழனி, கோடம்பாக்கம், மாம்பழம். டேய் டேய், என்னமா? நீ மாம்பழம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. உடனே இந்த ட்ரெயின் டிக்கெட்ட போய் கேன்சல் பண்ணிட்டு வந்துடுடா. மாம்பழமா? சத்தியமா என்னால முடியாது. அத்தை, இவ ஒருத்தி, அந்த டிக்கெட்டை என்கிட்ட கொடுங்க, நான் போய் கேன்சல் பண்ணிட்டு வரேன். இந்த குடும்பத்துக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? தம்பி பிஸியா இருக்கார்ல. நீங்க கொடுங்க அத்தை. நீதான் கங்கா டாக்டர் கிட்ட செக்அப்க்கு போகணும்னு சொன்னீங்க, அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அண்ணன் டென்ஷன் ஆவாரு. ஆவாரு, அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். அப்ப அந்த நகைச்சிட்டு அது மாமாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அவர் வரும்போது கட்டிட்டு வர போறாரு. அப்பாவுக்கும் ஃபோன் பண்ண போறீங்களா? ஆமா, தம்பிக்கு என்ன வேலையோ, இது 1 ஹவர்ல அத என்னது கேன்சல் பண்ணலனா பணம் போய்டும். தம்பி அறிவு இருக்காடா உனக்கு? ஆஸ்பத்திரிக்கு போறப்ப கேன்சல் பண்ண போறேன்னு சொல்றா, நீ போக மாட்டேங்கற. அவளுக்கு ஒரு ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரியாது. அங்க யாராவது வருவாங்கல்ல, அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி அவங்க கால்ல விழுந்தாவது நான் ஃபில் பண்ணிக்கறத. டோன்ட் வரி. கொடுங்க டிக்கெட்ட, நானே கேன்சல் பண்ணி தொலைறேன். அப்பதான் போய் அண்ணி மட்டும் நிப்பா. சமாளிக்க போறேன். உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக என்ன அடிக்க வருவாங்க? அதுக்கு முன்னாடி நான் அவங்கள பின்னு பின்னு பின்னிடுவேன். கலவரம் ஆகும், இந்த மேட்டர் என் வீட்டு வரைக்கும் போகும். இதுல இவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஸோ என்னை கெட்ட வார்த்தையில் கூட திட்டுங்க, ஆனால் சிரிச்சுக்கிட்டு என்ன மாதிரி கூலாக பேசுனீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு நாம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு கன்வே ஆகும். யா, ப்ளீஸ் கன்சிடர். சரிடா, திருப்பூருக்கு அப்ப என்ன டாஷ்காக இங்க வந்த? எங்க அப்பா திருப்பதி டிக்கெட் எடுத்திருந்தாரு, அத கேன்சல் பண்றதுக்கு தான் நான் இங்க வந்திருந்தேன். அதுக்குள்ள போய் மூஞ்சி பார்த்தால நீ பக்க ஃப்ராட்ல எழுதி ஒட்டி இருக்குடா. ரோட்ல நடந்த டிக்கெட் பொறுக்கி எடுத்து வந்து டிராமா பண்றியா? I have decided to call the police.
போலீஸுக்கெல்லாம் போனீங்கன்னா நான் ஐஎஸ் எழுத முடியாதுங்க. ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன். சரோஜா உங்களை மாதிரி தான் மூணு தடவை ட்ரை பண்ணா ஆனால் முடியல, அதனால தான் உங்களை மன்னிச்சு விடுறேன். தேங்க் யூ ஸோ மச்சுங்க. யாருங்க இந்த சரோஜா? நான் தான். இதாங்க உண்மையில செம காமெடி. எனக்கு பின்னாடி போடாம அதே பொண்ணு கூலிங் கிளாஸ் போட்டிருக்க பையனை சைட் அடிக்கிறதா இல்லையா? யோ என்ன யாவும் ப்ராப்ளம்? சைட் அடிக்கிறதா இல்லையா? எஸ் சூப்பர். அப்புறம் பாத்தீங்களா மிஸ் ஆயிடுச்சு. என்னது இது? ஒரு மைண்ட் கேம். ஒரு செகண்ட் பின்னாடி திரும்பி பார்த்து பார்த்த பத்து விஷயங்களா சொல்லணும். நம்ம மைண்டு கிளியரா இருந்தா தான் நம்மளால சொல்ல முடியும். குழப்பம் பயம் இந்த மாதிரி தேவையில்லாத குப்பைகளா இருந்துச்சுன்னா மைண்ட் ஹேங் ஆகி நம்மளால மொத்தமா சொல்ல முடியாது. ஃபோன் இன்பாக்ஸ் ஃபுல்லானா புது மெசேஜ் வராதே, அப்படிதானே? ஐயோ பின்னிட்டே போவேன். அப்படிதாங்க மைண்டு. இப்ப நான் கொஞ்சம் தூரம் போன உடனே எங்க நீங்க போலீஸ்ல மாட்டி விட்டுருவீங்களோன்னு என் உள் மனசு சொல்லுது. அந்த பயத்துலதான் என்னால மொத்தமா சொல்ல முடியல. இந்த கன்ஃபியூஷன்ல படிச்சேன்னு வைங்க, பத்துல மூணோ நாலோ தான் என் மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகும். இந்த வருஷத்தோட ஐஎஸ் கனவு காலி. நீங்க போங்க, ஜாலியா போங்க, நான் கவலையோட போறேன். ஓகே வண்டி எடுங்க. உங்களை தான் வண்டி எடுங்க. எடுங்க. வீட்ல யாராவது பார்த்துட்டாங்க? பயப்படாதீங்க, அவங்க ஒரு கல்யாணத்தை அட்டெண்ட் பண்ண தாம்பரம் போயிருக்காங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க, இங்க இந்த பஸ்ல ஆபீஸ் போயிடுவோம். ஓகே ஓகே. இப்ப ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா? ஆ இன்னும் எங்க சிரிக்கிறீங்க? சாரி, உங்க டென்ஷன் போகணும் தான் உங்க கூட வந்தேன். தேங்க்ஸ். நாளைக்கு எந்த ஏரியா பக்கம் போறீங்க? எதுக்கு? தெரிஞ்சா அந்த ஏரியா பக்கம் போகாம இருக்கலாமே. அடையார். ஓகே தேங்க்ஸ். கிளம்பு. பாய். சரோஜினி நாயுடு சேஸ், சரோஜினி நாயுடு சேஸ், சரோஜா இஸ் கோயிங் டு கம், சரோஜா இஸ் கோயிங் டு. எங்க ஈஸியா ரோடு சவுகு தோப்புக்கா? வேணாம், அப்படிலாம் யோசிக்காத, தப்பு. எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் வாசகதவு தட்டும், ஆனா உனக்கு பெட்ரூம் கதவியே. ஓ கதவு இல்லையா, பரவாயில்ல, யூஸ் பண்ணிக்கோ. நான் தேவலாம் டைவர்ட் ஆக மாட்டேன், என் முழு கவனம் படிப்புல தான். நான் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். நீ அந்த பொண்ணோ கோவளம் பீச்சில் கேவலமான காஸ்டியூமில் கட்டி பிடிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நல்லதா இருக்கும். நான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன், நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. ஒரு மேட்டர் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஒரு பொண்ணு பைக்கில ஒரே பக்கம் ரெண்டு காலையும் தொங்க போட்டு பேக் எடுத்து அப்படி சைட்ல வச்சாள்னா அவ உஷாரே பண்ண முடியாத பொண்ணு. அதே ஒரு பொண்ணு பைக்கில டபுள் சைடு காலை போட்டு பேக் எடுத்து ஃப்ரண்ட்ல வச்சாள்னா அவ ரொம்ப உஷாரான பொண்ணு. அதே ஒரு பொண்ணு சென்ட்ரா வச்ச பேக் எடுத்து அப்படி சைட்ல வச்சான்னு வச்சுக்க, எப்படா நீ என்ன உஷார் பண்ண போறன்னு கேக்குற பொண்ணு. இப்போ சொல்லு, அன்னைக்கு அந்த பொண்ணு கூட பைக்ல எப்படி வந்தானு ரிவைண்ட் பண்ணி பாரு. உங்களை தான் வண்டி எடுங்க. கோவளம் பப்ளிக் பிளேஸ், அங்க எப்படி ஆவல? பப்ளிக் பிளேஸ் உனக்கு பயமா இருந்தா உனக்கு பழக்கமான இந்த பிரைவேட் பிளேஸ்ல வச்சுக்கோ. வீட்டில் அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க, இவங்க எல்லாரும் மீறி உள்ளே வர முடியுமா? உங்கள் அண்ணன் பத்து மணி உங்கள் அண்ணி கூட்டுன்னு ரூம் உள்ளே போனா
காலைல பால்காரம் வரும்போது வெளியே வருவான். உங்கள் அப்பா கண்ணாடி கைட்டி வச்சார்னா அப்புறம் கண்ணாடி எங்கே வச்சுன்னு அவருக்கே தெரியாது. உங்கள் அம்மா எவ்வளோ பெரிய முட்டாள்னு உனக்கே தெரியும். இந்த த்ரீ இடியட்ஸ் ஏமாத்துறதா பெரிய விஷயம். நீ சொல்றது கரெக்டா தான். உங்க அப்பா சாப்பிட்டு போயிட்டாரு, உன்னை கூப்பிடலாமேனு வந்தா நீ பாட்டுக்கு ஏதோ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே கிடக்குற. ம், உங்க அப்பா அப்பவே சொன்னாரு. என்னன்னு சொன்னாரு? உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கணும்னு. சரி சரி, சாப்பிட வந்து தொலை. எங்கடா போற? சாப்பிட. டேய் ஃபோர்த் இடியட், அந்த சாப்பாடு எப்போ வேணாலும் சாப்பிடலாம்டா. அவளை எப்படி சாப்பிடலான்றது கொஞ்சம் யோசிடா. ஈஸியாக உஷாரான பொண்ணும் இன்டர்வல் வாங்கின கோனைஸும் ஒன்று, கிடைச்ச உடனே டேஸ்ட் பண்ணிடணும், இல்லை வேஸ்ட் ஆகிடும். பக்கத்துல புக் ஃபேர் போட்டுருக்காங்க, சோ அத பார்த்து நீங்க ரெஃபரன்ஸ் எடுக்க தான வந்திருக்கீங்க, ரைட்? ராங். நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க, ஆனா எனக்குள்ள இருக்க கட்டவன் நீங்க தான் ஃபாலோ பண்றீங்க. என்ன உசார் பண்ண பாக்குறீங்கன்னு அவசரப்பட்டு எங்க அம்மாலாம் திட்டாதீங்க. எனக்குள்ள இருக்க நல்லவன், நான் நல்லா படிக்கணும், என் மைண்ட் பிளசண்டா இருக்கணும்ன்றதுக்காக தான் அன்னைக்கு நம்ம பைக்ல ஏறி வந்தாங்க. இவங்களையே நாம லவ் பண்ண கூடாதுன்னு சொல்றான் என்னடா இது மனிதத்தம் படத்துல வர மாதிரி கண்டதும் காதல் பார்த்த மறுநாளே லவ்வை சொல்ல வந்திருக்கானே நினைக்கிறீங்களா இப்போ சின்ன வயசுல நம்ம கிளாஸ் டீச்சர்கிட்ட ஒரு விஷயம் பிடிச்சிருக்கோம் அம்மா கிட்ட ஒரு விஷயம் பிடிச்சிருக்கோம் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒவ்வொருத்தருக்கிட்ட இருந்ததுன்னா அந்த பொண்ணை பார்த்த உடனே பட்டுன்னு பிடிச்சிடாதா? அடிச்சிருங்க, அப்பதான் எனக்கு உங்க மேல விருப்பம் வந்து லைஃப் லாங் உங்க நினைப்பே வராது. நிம்மதியா என் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், நீங்களும் உங்க வேலையை பார்ப்பீங்க. பிளீஸ் என்ன அடிச்சிருங்க. ஒன் அடிக்கடி சொல்லுவார நான் பாலச்சந்திர படத்துல வர ஹீரோயின் மாதிரி ஓல்டான ஆளுன. செகண்ட்ல இருந்து பாரதி ராஜா ஹீரோயின் மாதிரி மனசு ஏதோ ரெக்க கட்டி பறக்குது. இந்த மாதிரி எக்ஸைட்டிங் மூமெண்ட் என் லைஃப்ல வந்ததே இல்லை. கை காலம் ஜிவ்னு இருக்கு. அதனால நான் லீவ் சொல்லிட்டு தனியா என்ஜாய் பண்ண போறேன். உங்களுக்கு அப்படியே ஒரு குத்து டான்ஸ் ஆடும் போல் இருக்கு. ஐயோ, ஹே ஹே, பயந்துடாதீங்க, நான் ஆட போறது இல்ல, ஓடிக்கிட்டே என்ஜாய் பண்ண போறேன். நீங்க இந்த பக்கமா ஓடுங்க, நான் அந்த பக்கம் நடக்கிறேன். கண்ணு பண்ணு தெரியாமல் எங்கெங்கோ நான் போடுகிறேன், புன் சொற்கள் இரண்டு என்ன புருட்ட போடிக்கொண்டே பாடுகிறேன். சட்டன நூல் அறுபட்டு ஒரு காட்டணியின் நிலை அது என் நிலையோ, அடுத்து எங்க தெரியாத புயல போல நான் மறைகிறேன். செய்யாததை இன்று வந்தவள் நிகழ்த்துகிறாய். ஒரு ஆயிரம் குதிரைகள் வேகத்தினை என் ஒருவனுக்குள்ளே புகுத்துகிறாய். அதே சாலைதான், அதே கூட்டம் தான், வானம் பூமி காற்று இன்றி பறக்கின்றேன் நான். அதே பூக்கள், அதே பறவை, அதே தனிமைதான், ஆனால் வேறு வாசம், வேறு சத்தம், வேறு மூலம் தான். முதல் முறையாக
எனக்கு நானே பேசிக்கொண்டு நடக்கிறேனே, எனக்கு நேரும் மாற்றம் எண்ணி சிரித்துக் கொண்டு கிடக்கிறேனே. முதமறையாக எனக்கு நானே பேசிக்கொண்டு நடக்கிறேனே, எனக்கு நேரும் மாற்றம் எண்ணி சிரித்துக் கொண்டு கிடக்கிறேனே. இதுவர யாரும் செய்யாததை வந்தபடி கட்டுகிறாய், ஒரு ஆயிரம் குதிரைகள் வேகத்தினை என் ஒருவனுக்குள்ளே புகுத்துகிறாய். இன்று வந்து செய்து விட்டாய், ஒரு ஆயிரம் வயலின் சிம்பனி எனக்குள்ளே நிகழ்த்தி விட்டாய். சுமவீரன் உடலுக்குள்ளே சூப்பர்மேனின் நாவி போல நகராமலே கிடந்த நானும் காதல் வந்ததும் பறக்கிறேனே. பறவை போலே நெஞ்சம் காற்றில் விரைகிறது. கண்டுபட்டு தெரியாமல் எங்கெங்கோ நான் ஓடுகிறேன், புன் சொற்கள் இரண்டு என்ன புருட்ட ஓடிக்கொண்டே பாடுகிறேன். முதன்முறையாக எனக்கு நானே பேசிக்கொண்டு நடக்கிறேனே, எனக்கு நேரும் மாற்றம் எண்ணி சிரித்துக் கொண்டு கிடக்கிறேனே. ஓடும் எந்த வேகம் கண்டு ஒளியும் கொஞ்சம் பயந்து நிற்கும், ஒலிம்பிக்கில் நான் கலந்திருந்தால் எனக்கே தங்கம் கிடைத்திருக்கும். தெரியாமல் எங்கெங்கோ நான் ஓடுகிறேன், புன் சொற்கள் இரண்டு என்ன புருட்ட ஓடிக்கொண்டே பாடுகிறேன். சட்டன நூல் அறுபடு ஒரு காத்தடையின் நிலை அது என் நிலையோ, அடுத்து எங்க தெரியாத புயல போல நான் மலைகிறேன். இங்க நம்ம சந்தேகப்பட்ட மாதிரியே நடந்துடும் போல இருக்கேன். சந்தேகப்பட்ட மாதிரி இல்ல, அப்படியேதான் நடந்திருக்கு. அவங்க லவ் இவ்வளவு தூரம் டெவலப் ஆனதுக்கு காரணமே நம்ம சந்தேகம்தான். நாம சந்தேகப்பட்டதுக்கு நாம தான் நல்லா அனுபவிக்கணும். சரோஜா சார், சரோஜா செட், சரோஜினி நாயுடு செட், சரோஜா செட், சரோஜா செட், சரோஜா செட். என்னடா சரோஜா செட் சரோஜா செட்னு ஸ்டக்கான டிவிடி மாதிரி அதே பேஜில் நிற்கிற? கையெடுப்பா, காத்துலயாவது அடுத்த பேஜ் திரும்பிட்டோம். வண்டியாடா, என்னடா சரியா படிக்க முடியலையான்னு சந்தேகப்பட்டேன். நீ சந்தேகப்படுறதுனால வரல, சரோஜான சபலப்பட்டியே அதனால வந்தேன். இவ்வளவு நாளா என் ஃபீலிங்கை ஷேர் பண்ண ஒரு ஆள் இல்லையா உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன், இனிமே நீ எனக்கு வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது புஜிக்குட்டி, இதுக்கு அப்புறம் தான் நான் உனக்கு நிறைய தேவைப்படுவேன். இல்லையே, இப்ப நான் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். பைத்தியம் கூட தான் சிரிச்சுக்கிட்டே இருக்கு, அதுக்காக அதுங்கெல்லாம் நான் சந்தோஷமாவா இருக்க? உன் சந்தோஷம்ன்றது சட்டையில பட்ட சாம்பார் கற மாதிரி கழுவுனா சட்டுன்னு போயிடும். என்ன ஒரு அழகான பொண்ணு லவ் பண்றது ஜீர்ணிக்க முடியல, அதான் இப்படி பொறாமையில பேசுற? மூஞ்சில வைப்பர் செட் பண்ற அளவுக்கு எத்தனை பொண்ணு காரி துப்பி கழுவி ஊத்திருக்காளுங்க, இவ மட்டும் டக்குன்னு லவ் ஓகே பண்ணானா? ஏன் கொஞ்சம் இதை ரீவைண்ட் பண்ணி பாரு. இப்போ நானும் உங்களை விரும்புகிறேன். அவ்வளோ இல்லை புஜ்ஜிக்குட்டி, கொஞ்சம் ஃபார்வேர்டு வா. இந்த மாதிரி எக்ஸைட்டிங் மொமெண்ட் என் லைஃப்ல வந்ததே இல்லை. உன் கண்ணில் இருக்க லென்ஸை நல்லா ஜூம் பண்ணி பாரு, அது வருதா? இப்போ இவ கையப்பா பட்டுன்னு, அது கையப்பா அது இவ ஃப்ரெண்டுன்னா இவைய அதுவா இருக்க கூடாது. கன்ஃபார்மா சொல்றேன், உன் ஆள் ஒரு பொம்பளை பையன் தான். நீ என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற, அவ எவ்வளவு அழகா இருக்கா? அழகா இருக்காங்களா? ஊத்தாண்டர் கோயிலுக்கு வந்து பாரு, மல்லிகா சரவத்தை மயங்கி விழுற அளவுக்கு அழகழகா இருப்பாங்க. ஏய், அவ வாய்ஸ் எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு. பாம்பேக்கு போய் ஆபரேஷன் பண்ணிப்பார், உன் வாய்ஸ் கூட பாம்பே ஜெயிச்சுமே ஸ்வீட் ஆயிடும். என்ன இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு பீச்சுக்கு வர சொல்லிருக்கா? நோட் திஸ் பாயிண்ட். ம் ம் ம்
அப்போ தாண்டி நம்மதையா பீச்சில் உட்கார முடியுது. இனிமே நமக்கு என்ன கவலை, கவர்மெண்ட் தான் ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாம் கொடுத்துருக்குல்ல. நம்ம ஆளுங்களும் பெரிய பெரிய போஸ்டிங்ல இருந்தால நம்மளே பப்ளிக்ல மதிக்கிறாங்க. லவ் கன்ஃபார்ம் ஆனோனே லேட்டா வர ஆரம்பிச்சாச்சா? ஏய், உன் வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு. நீ வரதுக்கு லேட் ஆனதுனால இந்த ஐஸ் வாங்கி சாப்பிட்டேன். கடல் தண்ணியில செஞ்சிருப்பாங்க போல இருக்கு. சரியில்லை, கட்டிக்கிச்சு. அதுக்கே நீ இவ்வளவு டென்ஷன் ஆற? நான் என்ன பாம்பே ஜெயஸ்ரீயா, சங்கியாலும் கச்சேரியா பண்ண போறேன். என்ன சொன்ன, பாம்பே ஜெயஸ்ரீயா? என்ன என்னாச்சு உனக்கு? ஏய், உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, ஏன் இப்படி நெளியற? இல்ல, அது பழம் மாதிரி. எங்க, இதெல்லாம் இயற்கைக்கு எதிரானதுங்க. என் வீட்டில் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. நான் பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் மாடர்ன், ஆனால் உள்ளுக்குள்ள கன்சர்வேட்டிவ்ங்க. ஃபாரின்ல வேணா இதெல்லாம் சகஜமாக இருக்கலாம், நம்ம ஊருக்கு தாங்காதுங்க. ஏய், இதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஃபாரினுக்கு போயிட்டு வரேன். இப்போ என்ன, உன் பாக்கெட்ல நான் கை வச்சேன், நீ கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணல, அதானே? ஏண்டா இவ்வளோ பழமா இருக்கு? பாஸ், புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. பாஸா, நமக்குள்ள எதுவும் வேண்டாம். நான் போறேன். தயவு செய்து எனக்கு ஃபோன் கூட பண்ணிடாதீங்க. என்னடா பேசுற, எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரியான லவ் எனக்கு வேண்டாம். இனிமே நீங்க யாரோ நான் யாரோ, என்ன மட்டும் விட்டுருங்க. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். லவ் வேணாமா? நேத்து தானே லவ் சொன்னோம், தினமும் டயலாக்லாம் சொன்னேன். இப்போ லவ் வேணாம்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் லவ்வே இல்லைங்க, இதுக்கு பேரு வேற. என்ன விட்டுருங்க. ராம் ராம். நோ பாஸ். ராம், நான் டைம்ல விட்டுட்டு போறேன். அட்லீஸ்ட் என்ன ட்ராப் பண்ணிட்டு போடா. இந்த மாதிரி ஆளுங்களை வண்டியில ஏத்துறது இல்ல. சாரி பாஸ். வாட்? Chika pagoda ya vela aine nadrugi mugada oruvan manadu onbadada adil olindu kidappadu enbadada hai muji hai ra ra யாரு இந்த புது பாட்டு? மீட் மிஸ்டர் சரகு கான். நாங்க இன்னைக்கு சரகடிக்கிறதுக்கு காரணமே இந்த பச்சை மைதா மாவுதான். சிரிப்பா பாரு. அவர் ஃபீல் பண்ண போறாரா? அவளையே படாத மைதா மாவுக்கு தமிழ் தெரியாது. சூப்பர் மச்சி. ஏய், இஸ் ராங் மை ஃப்ரெண்ட் ரா. ஆமா, இஸ் ஒன்லி சலேட், நோ சரகு ட்ரிங்கிங். பேக்கார கிசி சீஸ் கா லைக் நீ. ஆ, என்னடா சொல்றான்? நான் கொஞ்சம் இப்படி சொல்லிட்டா உனக்கு டேஸ்டே இல்லையாண்டா. டேஸ்டே இல்லையா? நீ வேஸ்டா இருந்தா. மச்சான், மைதா மாவுக்கு லவ் ஓகே ஆற ஸ்டேஜ்ல இருக்குது. செம்ம மூட்ல இருக்காப்ல. இதோட 11 பேருக்கு மைதா மாவு தான் ஸ்பான்சர். யா, டேய் போடாடா. தா பாரு மச்சா, இந்த பொண்ணு வேலை பார்க்குற ஆஃபீஸில் தான் நம்ம ஸ்பான்சரும் வேலை பார்க்குறது. எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்களாம் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, சிக்கலை. எவனோ லூஸ் ஒருத்தன் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டான் இந்த கேப்பில். அது இனிமேல் நமக்கு கரெக்ட் ஆகிடும்னு மைதா மாவு நம்புது. இவளை வேணான்னு சொன்னவெல்லாம் பொம்பளையா. ஆறு பேருக்கு அப்புறம் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆம்பளையா பொறுக்கி முட்டா லூசு. அவளை போய் எப்படி தப்பா எனக்கு தோணுச்சு. என் புத்திய செருப்பால் அடிக்கணும். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட். வேலிகத்தா மரத்துல வெங்காயம் காய்க்குது நான் சொல்லுவேன், நீ யோசிச்சிருக்கணும். மூளை பண்ணின முட்டாள் தரும். இதெல்லாம் கை கட்டினது வாய் கட்டலன்னு சொல்லுவாங்க. வாய் கட்டினது சாப்பிடுறான் பண்ணிட்டா. பல இன்னல்களுக்கு நடுவுல ஜன்னல் வழியா ஒரு பொண்ணை உஷார் பண்ணி அந்த லவ் புட்டுக்குச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நம்ம மேல தப்பு இல்லையே. அந்த பொண்ணு அவங்க வீட்டுல ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்காங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆனா இந்த பிரச்சனையில உங்களுக்குள்ள விழுந்த கேப்ப
அந்த இந்திகார ஃபில் பண்ண கூடாது. ஏன்னா அவன் நமக்கு எதிரி. எனக்கு எதிரி? நீ தான்டா. ரிலாக்ஸ் டியூட், புரிஞ்சுக்கோ. ஹிந்திக்காரரை பத்தி உனக்கு தெரியாது. அவன் சிக்ஸ் பேக்கா மைசூர் பாக்கு மாதிரி காமிச்சு உன் சரோசாவை தள்ளின்னு போயிடுவான். என் லைஃப்ல இருந்த ஒரே சந்தோஷம் அவதான். அதையும் காலி பண்ணியடா. டேய், அவதான் இங்க இல்லையா, அப்புறம் எதுக்கு பர்ஃபார்மன்ஸ்? உண்மையிலேயே அழுகிறேன்டா. கான்ஃபிடென்ட் இல்லாதவன் தான் கண்ணில் ஒண்ணுக்கு பெய்வான். இப்போ ஒன்றும் கெட்டு போகலை. நான் சொல்றது அப்படியே போய் அந்த பொண்ணு ரிப்பீட் பண்ணு. என்ன? இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை, தாரணின்னு சொல்லு. யார் இந்த தாரணி? உன்னை விட சூப்பரா இருப்பான். அழகுனா என்ன அழகு? அவ என்ன சின்சியரா ஒன் சைடா லவ் பண்ணா? ஆனா எனக்கு அவளை பிடிக்கல. அவளை கட் பண்றதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லைன்னு பொய் சொல்லிட்டேன். அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரையும் அங்க ஒன்னா சேர்த்து பாத்துருந்தானா? பக்கத்துலயே வசதியா கடவுள் இருந்துச்சா? தொப்பனு குதிச்சாலும் குதிச்சிருப்பா? நீ சொன்ன கதையை நம்பலன்னு சொல்றேன். ஒருவேளை உண்மையா இருந்தாலும் பிரேக்கப் ஆனது பிரேக்கப் ஆனது தான். குட் பை. இவ்வளவு கெஞ்சும் குட் பை சொல்றானா, அவளை வேற மாதிரி தான் அட்டாக் பண்ணும். ஓங்கி பலார் நிறைஞ்சிருவா. சரோ, 1 minute. No violent. அப்பா? Only silent. கிஸ் அடிச்சிருவா? What? என்ன? போய் பொத்துனா காலில் விழுந்துரு. சான்ஸே இல்லை. என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் எனக்கு முக்கியம். அதை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். Please, please, please. I'm sorry. I'm really sorry. Get up, get up. என்ன லவ் பண்ணுறேன் சொல்லு. நான் போகுது. எல்லாம் பார்க்குறாங்க. சரி. மூமெண்ட்லாம் ராஜ் சுந்தர மாதிரி தான் இருக்கு. ஆனா மூஞ்சில சர்வ சுந்தர நாகேஷ் மாதிரி ஒரு சோகம் ஒட்டிக்கிட்டு இருக்க. ஆரம்பிச்சிட்டியா? கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க மாட்டியே. நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு போர் அடிக்குமே. என்னடா லவ் இது? திங்கக்கிழமை பார்த்த, செவ்வாய்க்கிழமை ப்ரொபோஸ் பண்ண, புதன்கிழமை டிராப், மறுபடியும் வேலைக்கிழமை பிக்கப். ஏதோ கார்பரேஷன் ஆபீஸ்ல காசு தள்ளா மாதிரி சும்மா எல்லா வேலையும் டக்கு 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 முடிஞ்சிருச்சு. இப்ப என்னதான் சொல்ல வர? 4 நாள்ல உஷாரான லவ்வும் 400-500 ரூபான்னு சந்தையில விக்கிற ஸ்டவ்வும் கேரண்டி கிடையாதுன்னு சொல்றேன். லவ் திரும்ப ஓகே பண்ணி 3 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள என்னடா குழப்பற? மிஸ்டர் ரோஜா கூட்டம் நம்ம வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு செருப்பும், வெளியே போறதுக்கு ஒரு செருப்பும் யூஸ் பண்ற மாதிரி, வெளியே சுத்தறதுக்கு உண்ணியும், ஆபீஸ்ல சுத்தறதுக்கு அந்த இந்திகாரம் வச்சிருந்தா என்ன பண்ணுவ? அப்படிலாம் இருக்காது. அப்படி உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவளுக்கு ஒரு போனை போடு. அவ போனை கட் பண்ணாலனா கண்டிப்பா அவங்க கூட தான் இருக்கான்னு அர்த்தம். அப்பா, நீங்க டெல்லியில வொர்க் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, ஹிந்தி தெரியுமா? நல்லா தெரியும். இது ஹிந்தியில என்ன சொல்லுவாங்க? ஏ சிக்கன் பௌத் அச்சா ஹே. ஹலோ, அட்டெண்ட் பண்ணிட்டான் ஆனா பேச மாட்டேங்க. ஒட்டு கேட்கறதுக்கு உலகத்திலேயே இதை விட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது. கண்டினியூ கண்டினியூ. ரொம்ப நல்லா இருக்கு. காத்தடிக்கிற சத்தத்தை பார்த்தா பீச் பக்கத்துல இருக்க கேஎஃப்சி மாதிரி தான் இருக்கு. உடனே பெசன்ட் நகர் கிளம்பு.
என்ன வேற மாதிரி சத்தம் வருது, ஓரமா ஒதுங்கிருப்பாங்களோ. சிக்கன் சாப்பிட்ட வாயோட கிஸ் அடிக்க மாட்டான், வாய் கொப்பிளிச்சுட்டு பபுள் கம் மேல டைம் இருக்கு. அதுக்குள்ள போய் அந்த இந்திக்காரன் பிடிச்சி அடிக்கிற அடியில அவன் மூஞ்சி கேப்சி தாத்தா மாதிரி ஆயிடணும். சாரி பிரதர்ஸ், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஐயா நானே நான் எப்பயா வேலை செஞ்சு நிக்கிறேன், வீட்லயே உட்காந்துருந்தா எப்படி இன்ஸ்பெக்டர் ஆகுறது? போன வைக்கனே இவ வேற யாப்பா. டோ அவன் பட்டாஸ் பாபால் தானே? பட்டாஸ் பாபால் ஐடென்டிஃபைட், பட்டாஸ் பாபால் ஐடென்டிஃபைட். போவா. யோ பாரியா, 10,000 நகை அடிச்சுட்டு ஜாலியா ஜாயலு காச ஷாப்பிங் பண்ண மாதிரி நடந்து வந்து நிக்கிறான். யோ செல் தர, அந்த வெள்ளப்பனை செவில் மேலே படுத்துக்கணுவா? ஐயா கூப்பிடுறாரு வா. சரி வா. என்ன வாய் ஊதணுமா? ஓகே வா. எவனா இருந்தாலும் உள்ளத்துக்கு வைக்கணும்னு மேல எடுத்து ஆடுறே. ரொம்ப பேசுவேன், வாய் குழப்பிடுவேன். ஐயா அலியும் மண்டியும் பாரு. சரிங்கடா. எந்த செய்தி? பட்டாஸ் பாபு ஆள் தானே நீ? நல்லதா இருந்தா தம்சர் பிராட்டி கழுத்துல கவிப்பேன் நீ. சரிங்கடா. எந்த செய்தி சார்? நான் எந்த செய்தியும் எடுக்கல சார். சார் அன்னைக்கு உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பட்டாசு பாபுட ஆளு போய் சொல்லிட்டேன் சார். பட்டாசு பாபு விடுங்க சார், நான் தீபாவளி பட்டாசுக்கே பயப்படுவேன். ஏய் அவனை செக் பண்ணியா? செக் பண்ணுங்க சார். பேசுது பேமேன் சார். செயினும் இல்லை, கீழே ஹெல்மெட்டும் போடல சார். நடந்து போறதுக்கு யார் சார் ஹெல்மெட் போடுவாங்க? ஹெல்மெட்னா அது இல்லையா, ஜட்டி போடாம பேண்ட் போடுறவன் அக்யூஸ்ட்னு எழுதப்படாத சட்டம் இருக்கு தெரியுமில்ல? ஸ்டேஷனே ஒரே கக்கஸ் மாதிரி நாருதே, யார் பண்ணது? நாலு நாளா கக்கஸ் கழுவுற பொம்பளை வரல சார், அதனால தான். வரலையா? வரலன்னு அப்படியே விட்டுருவியா? டேய் குழப்பையா பரட்ட. ஏய் விளப்பையா எந்திரி, நீ தான் சுத்தம் பார்க்கறவா? ஏய் மூலையில் தொடப்பம் பக்கிட்டுக்குது, போய் பாத்ரூம் மக்கள். சார் நான் தயங்குற, அன்னைக்கு போய் மட்டும் சர்ற மாதிரியே சொன்ன. நான் சொல்ல சார், கூட இருக்கான் பேச்சை கேட்டு தெரியாம சொல்லிட்டேன். ஏமாவா சொன்னாங்களே பிரியா சார். அப்போ உடைய போய் கைவு சார். நான் சார் மோரின்ட்டு எஃப்ஐஆர் போடவா? பகிடிங்க சார். இருக்கு கையெல்லாம் வலிக்குது, உள்ள போய் லாடங்கிட்டு அப்பதான் எத்தனை பேர் தாலி எடுத்துக்கிறான்னு தெரியும் சார். அவன் தான் ஸ்டேஷனுக்கு கரெக்டாக மாசம் மாசம் மாமல் கொடுத்துறானே சார். உங்க கை சுத்தம் அதனால நீருது, நாங்கள் அப்படி இல்லை, கொஞ்சம் நன்றி விசுவாசம் பார்ப்போம் சார். நான் கழுவிட்டியா? உள்ள ஒரு அக்யூச்சுக்கிறான், மூஞ்சி மேலே எட்டி உதப்போ சார். நீ அடிக்கிற சத்தம் வெளியே கேட்கணும் பட. நான் எப்படி? ஏய் போட. சரிங்க சார் கொஞ்சம் சார். ஏய் வெளியில வந்தேன் செத்துருவ. ஏய் ஏய் மேல கீழ அடி பட்டுச்சு மௌன கண்டமாயிருவ. ஏய் 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 நடாங்க நான் சார்ற ஏறி மிதிடா அச்சிருவியா? அடா 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 பார்க்கலாம், அடா அடா ஏமாத்துறதுக்கு போய் சொல்லிட்டு இருக்கான். நான் பாக்கும்போது வண்டி கழுவிட்டு இருந்தான், இன்னும் என்னென்ன கருமத்தை கழுவினா எனக்கு தெரியாது. டேய் என்னடா ஆச்சு, ஏதாவது அடிதடியா? அம்மா நான் எப்பமா அந்த மாதிரி நடந்துருக்கேன். டேய் உனக்காக தான்டா டே அண்ட் நைட் ஷிஃப்ட் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
ஏதாவது கொலைகளை பண்ணி தொலைச்சிட்டியா? அப்படி ஏதாச்சும் இருந்தா சொல்லி தொலையண்டா. அண்ணா எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுங்க தம்பி. என் மாமா பையன் ஒருத்தன் காட்பாடியில கான்ஸ்டபிளா இருக்கான். அவங்க கிட்ட வேணா சொல்லி உங்களை வெளியில எடுத்துடலாமே. அண்ணி இப்ப கூட நான் வெளிலதான் இருக்கேன். ஓ ஆமா, இருந்தாலும் உங்க அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் இந்த தெருவுல கொஞ்சம் மரியாதை இருக்குல்ல, அத காப்பாத்தலனாலும் கெடுத்துறாதீங்க தம்பி. உங்களை கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். இவ்வளவு பேர் சொல்றாங்கல்ல இனிமே செய்ய மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்றானே பாருங்க. அதானே அம்மா, நான் எதுவுமே செய்யல. அவன் சொல்ல மாட்டான், திருந்தறவனா இருந்தா சொல்லுவான். மூஞ்சில பரபடியே திருட்டுக்கலை. இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயாச்சு, நாளைக்கு ஜெயிலுக்கு போ. இன்னும் கொஞ்ச நாள் தான் பேப்பர்ல பாத்துக்கிட்டே இரு. உன் பிள்ளைய என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டாங்கன்னு வரும். அது ஒண்ணுதான் பாக்கி. கையெல்லாம் நார போதுடா, இதுக்குதான் உங்க கூட சேரவே கூடாது. அந்த வாய் என்னடா பாவம் பண்ணுச்சு, கொஞ்சம் சரக்கு வாங்கி அந்த வாயில ஊத்துடா. டே 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 டே, இதெல்லாம் காஸ்ட்லி சரக்குடா. காலி பாட்டில் கிடைச்சாலும் எடுத்து ஷோ கேஸ்ல வச்சுப்பாங்க. உனக்கு சரக்கோட கிடைச்சிருக்கு, போடா விட்டுறாத. இதெல்லாம் குடிகாரங்கிட்ட சொல்லு. பெரியவங்களே குடியும் கொடுத்தனமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விஸ்கி அண்ட் சோடா, பிராண்டி அண்ட் வாட்டர், ஜின் அண்ட் லெமன், மென் அண்ட் உமன், இப்படியே எல்லாத்தையும் கடவுள் காம்பினேஷனோட படைச்சிருக்காரு. இப்போ மண்டையில உரைக்குதா? கிடைச்சா குடிக்கணுமா? தப்பில்ல என்னடா தப்பு இல்ல, தயிர் சாத்துல உப்பு இல்லைன்னு ஹோல்சேல் வியாபாரியாட்டம் ஊர்பட்ட பிரச்சனையும் உள்ள வச்சிருக்க. நான் என்ன உன்னை குடியிலே கொடுத்து நடத்துனா சொன்னேன்? கவலைய மறக்க ஒரே ஒரு கட்டிங் போடு, அப்புறம் ஜாலியா இருக்கலாம். பாராசூட்டே இல்லாம பறக்க போடா. போய் சரக்க உள்ள போட்டு சந்தோஷத்தை ஜாமீன்ல. தெரிஞ்சுதாண்டா அடிச்ச, ஏதாச்சும் அவனுக்கு. சரக்கு உள்ள போயிடுச்சுல, இனிமே நம்ம வாய்ஸ் தான். உக்காந்து நண்பா நீ சரக்க போடு, பிடிக்காத பெரிய மனுஷன் மூஞ்சி இல்ல, நல்லா ஒரு பஞ்சர் போடு. போட போற மறுநாளுக்கு பாரு, அப்படியே சரக்கு மேல வழிய போடு. எவன் எவன திட்டணுமோ இப்படியே இப்படியே திட்டம் போடு. ஆற அமர உக்காந்து நண்பா நீ சரக்க போடு. வா போட்டு சொல்லு. பிடிக்காத பெரிய மனுஷன் மூஞ்சி இல்ல, நல்லா ஒரு பஞ்சர் போடு. போட போற சரக்கு கூட ஒரு விதத்தில் தண்டவாளம் தான். அதுல ஏறி போகும் பல்லரோட வண்டவாளம் தான், வண்டவாளம் தான், வண்டவாளம் தான், வண்டவாளம் தான், வண்டவாளம் தான். உள்ள போனா ஆட்டோ ஸ்டைல வேற, பாட்டக்கருதானே ஊரில் எனக்கு பேரு.
ஆற அமர உக்காந்து நண்பா நீ சரக்க போடு போட போற பண்ணிட்டு போவா டவுசர் கழண்டு வருவா போலி பந்தா மறையோ புனித இடம் இதுதான் உக்காந்து நண்பா நீ சரக்க போடு புடி புடி போற பிடிக்காத பெரிய மனுஷன் மூஞ்சி இல்ல நல்லா ஒரு சார் ஒரு நிமிஷம் ஆயிடாச்சும் இப்போ உங்களை யார திரும்ப வீட்டில் ட்ராப் பண்ணுவாங்க அதை நினச்சாதான் லைட்டாக மனசில் அப்படியே பெயின் ஆகுதுடா நீ குடிக்கிறதுக்கு முன்னாலே யோசிச்சிருக்கணும்டா ஏய் தார்ட்டின்னே உன்னை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணணான்னா உன் டிரைவரா இல்லை நீ தான் டிராவலர் ஏய் ராமச்சந்திரா என்னடா ஆறு குரலும் மாறி போச்சே நான் ராமச்சந்திரன் இல்லைடா நம்பிய மூத்திரத்தையட குடிச்ச இந்த நாத்தனார் போய் காயலங்க என்ன அடையுதுங்க சரக அடிக்குது நம்ம உரிமை சரகு ரேட்டே 100 ரூபா தான் அதுக்கு ஃபைனு 500 ரூபாயா கஷ்டப்பட்டு சரக வாங்கணும் பாட்டம் ஒரு தட்டு இப்ப நறுக்குன்னு திறந்துனா அப்படியே எடுத்து குடிச்சா அப்படியே உள்ள இருந்து பொங்குவான் அவன் டக்குன்னு அந்த ஊரை எடுத்து அப்படி வச்சா கப்புன்னு உள்ள லாக் ஆயிடுவான் கஷ்டப்பட்டு நாங்க குஸ்ட்டு வந்தா நீ நடானா நட்ரோட்ல நின்று மச்சி வாழக்காய் பச்சி ஊட்டோட கேவிக்கிறியா தூங்குறா Get out of here.
போலீஸ் நீ தான்டா குமர போறவன் நான் தான்டா நீயும் கொஞ்சம் குடிச்சு பார் தினமும் வருவ ஒயின் ஷாப் பார் வீட்டுல இல்ல அவர் மட்டும் இங்க இருந்தாருன்னா நீ அவ்வளவுதான் உங்க அப்பன் பெரிய அர்னால்டே ஒரே அடி அவட திரும்பி சுருண்ட கீழ விழுந்துருவான் நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கல லவ் பண்ணதே உன்னெல்லாம் மயில் உன்னுடைய 16 வயசு இல்லைன்னா சத்தம் போட்டு எல்லாரும் சத்தம் வரக்கூடாது போற அருகில் வா சரக்கு சரக்குதான் மேல ஒரு குடிகாரனால தெரியுது சாப்பாடு டேபிள்ல வச்சிருக்கேன் என்னவோ லட்ச லட்சமா சம்பாதிச்சு பையன் பேர்ல பேங்க்ல போட்ட மாதிரி தூங்குறத பாரு ஏந்திரியா ஏந்திர ஜெயப்பிரகாஷ் ஏந்திரே ஏய் இரடா அப்பா பேர் சொல்லி கூப்பிடுற அதான் பேர் சொல்லும் பிள்ளை குடிச்சிருக்கியா நிறைய என்ன குரல் மாறி இருக்கு இனியெல்லாம் அப்படிதான் வீட்டு உள்ள நோஞ்சோன்னு திட்டுவே இப்ப திட்டியா நீ பேசுற ஒவ்வொரு வாத்தி ரெண்டு அடி விழும் புடிச்சனுக்கு எங்க வீட்டு சண்டை பாக்க ரெடியா இருக்கீங்க போல ஏம்புள்ள சரியில்லை ஏம்புள்ள சரியில்லைன்னு அக்க மாசில எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஓடுவ பறி வைக்கிறது நம்ம வீட்டுல ஓசி பேப்பர் வாங்கி படிக்கிற பிச்சைக்கார பசங்க இதையும் பாருங்க இனி எல்லா அப்பனுங்களும் பசங்களும் பப்ளிக்கா திட்டத்தை பயப்படணும் படிக்கும் போது
சரியா மார்க் வாங்கலன்னு என் டவுசர் அவுத்து அம்மளும் ஒரு நாள் பூரா தெருவில் நிக்க வச்சு ஞாபகம் இருக்கா? நீ மக்கு போய் தானடா அப்ப கூட காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சிருடா. ஞாபகப்படுத்திட்ட, நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு நாள் ஃபுல்லா ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சதுனால என் ரெண்டு கண்ணும் சவுப்பாயிருச்சு. அது போய் நான் குடிச்சிட்டு வந்தேன்னு மேல கை வைக்கிற சாப்பாடு போடும் போதெல்லாம் போய் போய் அடித்தவன் என் அண்ணன், அசிங்கப்பட்டவன் என் அப்பன். எப்படியே ஊங்கையால் அடிக்க வச்ச மாத்தியா? போகடா, போயே மான முறையோட வாழுங்கள். அதுக்கப்புறமா வயிற்றுக்காரன் ஒண்ணு அவன் என்ன பண்ணான் அவனுக்கே தெரியாது. அப்பா போய் அடிக்கலாம் அப்பா, செருப்பால தப்பு இல்ல. பண்ணிட்டான் ஐயா பெரியவரே. டேய் பைட்டி வாங்கடா, வாங்க வாங்க வெளியே வாங்கடா. டேய் வேடிக்கை பாக்குற அப்பங்களா, இதுக்கப்புறமா அது பசங்களை பெட்டில் அடிக்காம பாசத்தையும் பணத்தையும் கொடுத்து வளங்கடா. நீங்க சொல்லாமலே அவனுங்க பெரிய ஆள் ஆயிடுவானுங்க. டேய் என்னென்ன வேடிக்கை, டேய் வாங்க போங்கடா, போகிறீங்களா செருப்பில் அடி வாங்க போறீங்களா, போங்கடா போங்க. அடுத்த விட்டு கதனை வேடிக்கை பார்க்க வந்துடுவானுங்களே. நீயும் கொஞ்சம் குடிச்சிப்பா, தினமும் வருவேன் சாப்பா. கணேஷ் கிளம்பி காட்பாடியில இருந்து இங்க வர வேண்டாம் மாமா, என் மாமனாருக்கே ஹெட் கான்ஸ்டபிள் தெரியுமா? ஏதாவது பிரச்சனைனா நாங்க சமாளிச்சுக்கிறோம். இவ்வளவு நடந்த பிறகு என் கொழுந்தனார் கண்ணு முன்னாடியே இருக்கிறாரு. இப்ப கூட ஒரு கிராஸ் பண்ணி போன மாதிரி இருக்கு மாமா. பேசணும் மாமா, அதுக்கே வாய் இனிமே தேவையில்லாத சாமான் ராம் ரூம்ல போட்டு பரவாயில்ல. அவருக்கு தான் படக்கூடாத இடத்துல போட்டுருச்சு. சரி வச்சிரு மாமா. தேவகி, என்ன கூட அந்த ராஸ்கல் இப்படி போன மாதிரியே இருக்கு. யார அவனை நினைக்காதீங்க, அதனாலதான் அப்படி தோணுது. எவனால நம்ம நிம்மதி போச்சு அவனை பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்க. நீ பரவாயில்லப்பா, ஸ்டப்பனா இருக்கிற போப்பா. எனக்கு கூட இப்ப அவன் கேட திறந்து உள்ள வந்த மாதிரி தோணுச்சு. நீயுமாடா நினைப்பில வேணா வரலாம், நேர்ல வந்தா என்ன பண்ணுவேன் நினைக்கே தெரியாது. மாடியில நடமாடுற மாதிரியே பிரம்மையா இருக்கு. அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்.
உன்னை திருப்பி வீட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு வந்துடாதப்பா. என்னால அடி வாங்க முடியாது, என் புருஷன் ஒரு மிதி வாங்க முடியாது. ஏ பேரப்பா முருகா, வர வர. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணனும் எனக்கு தோணல பாருங்க. பெரிய வந்திருவா, நீ உள்ள போய் வேலையை பாரு போ. டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அறிவு களைஞ்சி அத்தை. அவசரப்பட்டு சாப்பிட்டாங்களா இல்ல நான் சரியா ஊத்தலையா? கன்ஃபியூஷன் அத்தை. என்ன அத்தை, இட்லி எப்படி ஊத்துறதுன்னு கூட மறந்து போச்சு அத்தை. டிவி ரிமோட் எங்கேயோ வச்சுட்டு உங்களை தேட வச்சுட்டேன். என்ன ஆச்சுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நானும் ஆடி பார்த்துட்டேன், பாடி பார்த்துட்டேன், ஆனா உங்க பையன் ஆட பேய் ஆட்டத்தை மட்டும் என்னால் மறக்கவே முடியல. இனிமேல் எந்த காரணத்துக்காகவும் அவனை மட்டும் வீட்டுக்குள்ள விட்டுறாதீங்க. அவனை வாசப்படியில ஏற விடுவேன் நான். குட் மதர். ஹால் டிக்கெட் வந்துருச்சு. சென்ட்ரல் இந்தியா, த ஸ்டேட்ஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கர். இன்னும் எத்தனை நாளைக்குடா இந்த கண்ணாம்பூச்சி விளையாட்டு? விடிஞ்சா வீட்டுக்கு போறது, இருட்டினதுக்கு அப்புறம் தலைவர் சிலையாண்ட வருது. ஏட்டு கோழியே குருமாவுக்கு உதவாது, அது முதல்ல தூக்கி போறான். எங்க அப்பா சொல்லுவாரு, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இரும்பு சிறப்பா? ஜபர், தெரிஞ்சோ தெரியாமலோ ஊர்ல இருக்க குடிமகன்லாம் ஒன்னா சேர்ந்து உன்னை கெத்தாக்கிட்டானுங்க. அந்த கெத்த மீண்டும் பண்ணி அப்படியே டான் ஆயிடு. தளபதி படத்துல சோபனா கலெக்டரா இருந்த அரவிந்த் சாமியா லவ் பண்ணாங்க இல்லையே, தாதாவா இருந்த சூப்பர் ஸ்டார் தானே லவ் பண்ணாங்க. பேப்பர்ல பாத்தியா, காசு வச்சுனோட கடத்துறது இல்லையா, கலெக்டரே கடத்துறாங்களாம். நீயே கடத்தல்காரன் ஆயிட்டா, உண்மை யார் கடத்துவா? சரோஜினி நாடு, சரோஜா. டேய் சரோஜா, அவதான் உன் லவ் அரிசி கோணி மாதிரி உதறி வாசல்ல போட்டு போயிட்டா. அப்புறம் என்ன, அவளா வரமாட்டா? ஏன் நெகட்டிவா பேசிட்டு இருக்க? இப்பவே என் வீட்டுக்கு வர வச்சு காட்டுட்டுமா? அவ என்ன பீஸாவா பர்கரா உன் வீட்டுக்கு வர வச்சு காட்டுறதுக்கு? நீயே உங்க வீட்டுல உங்க முதுகு பின்னாடி ஒளிஞ்சுன்னு சாப்பிடுற இந்த லட்சணத்துல அவளை வீட்டுக்கு வர வைக்கிறாரா? என்ன மேஜிக்கா? இல்ல 100% லாஜிக். அவளை பத்தி நான் ஜெனுவனா நினைச்சேன்னா என் தலைக்கு மேல இருக்க ஆண்டனோட ஃப்ரீக்வன்சி அவ தலைக்கு மேல இருக்க ஆண்டனோட கனெக்ட் ஆகும். அவ என்ன பத்தி நினைப்பா அந்த நினைப்புல இந்த ஏரியாக்கு வர வைப்ப. அப்ப நான் நல்லவனு அவகிட்ட நிரூபிச்சு காட்டுறேன். போடா. என்ன பண்ண போற? அவ வரும்போது குழந்தைங்க எல்லாரும் குல்பேஸ் வாங்கி கொடுத்து நல்லவன் காமிச்சிக்க போறியா? தூங்கும் பெண்ணே தூங்காதே, நீ இல்லை என்றால் தாங்காதே. பாட்டாவே பாடிட்டீங்களா? சூப்பர் வாய்ஸ். ட்ரெயின்ல போய் பாடினா சம கலெக்ஷன் கிடைக்கும். நீ பாட்டு பாடி அவ வராளோ இல்லையோ, நாயங்க எல்லாம் வந்துற போது. நான் பாடுறது யாருக்கும் கேட்காது அவளை தவிர. நெகட்டிவ் தாட்ஸுக்கு உருவம் கொடுக்க தெரிஞ்ச எனக்கு
பாசிட்டிவ் தாட்ஸுக்கு உருவம் கொடுக்க தெரியாதா என்ன? போடா, என் சரவ கூட்டுவா. தூங்கும் பெண்ணே தூங்காதே, நீ இல்லை என்றால் தாங்காதே, நீ வரமாட்டாய் என ஒருவன் சொன்னான் மானத்தை வாங்காதே. என் காதலின் ஏக்கத்துக்கு உயிர் கொடுத்து என் போதொரு உருவம் தந்தேனே, உன் இமைக்கும் விழிக்கும் இடையினில் கனவாய் நுழைந்திட வந்தேனே. கண்ணை மூடிக்கொண்டே பெண்ணே என்னை தேடி வருவாயா, என் உள்ளம் சொல்லும் சொல்லை கேட்டு என் இல்லம் தேடி வருவாயா. தூங்கும் பெண்ணே தூங்காதே, நீ இல்லை என்றால் தாங்காதே, நீ வரமாட்டாய் என ஒருவன் சொன்னான் மானத்தை வாங்காதே. என் காதலின் ஏக்கத்துக்கு உயிர் கொடுத்து என் போதொரு உருவம் தந்தேனே, உன் இமைக்கும் விழிக்கும் இடையினில் கனவாய் நுழைந்திட வந்தேனே. ஒருவன் சொன்னான் மானத்தை வாங்காதே. சமதில் என் உயிரும் கொஞ்சம் ஒளிந்திருக்கும், பள்ளமேடு யாவும் கடந்த சாலையில் பறந்து உயிரே வா. என் புத்தி பிறண்டு நானும் புரிந்த தவறினை மறந்து உயிரே வா. ஸ்டாப். என்னடா நம்ம வீட்டில் தூங்கிட்டு இருந்தமே, இவன் ஏரியாக்கு எப்படி வந்தான் யோசிக்கிறியா? நான் உன்னை டீப்பாக நினைச்சேன், என் ஃப்ரீக்வன்சி உனக்கு கூட்டிட்டு வந்துருச்சு. இது கனவெல்லாம் இல்லை, நிஜம். இது என்ன பிளாக் மேஜிக்கா? நோ, தட்ஸ் மை ட்ரூ லவ். அது உனக்கும் இருக்கிறதுனால தான் நீ இங்கே வந்திருக்க. லவ்வா? எந்த பொண்ணுக்கும் காலில் விழுறவனையும் கண்ணை கசக்கிறவனையும் பிடிக்காது. அதையும் மீறி பாவப்பட்ட அன்றைக்கி கண்டினியூ பண்ணி தொலைச்சதுனால தான் நீ லவ் பண்ணுற பொண்ணையே சந்தேகப்பட்ட. லவ் பண்ணுற பொண்ணுங்களை பசங்க சந்தேகப்பட்டாங்கன்னா அவங்க மேலே ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க, ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சந்தேகப்பட்டா தான் அது ட்ரூ லவ். அப்போ வீட்டில் வந்து தப்பாக நடக்க ட்ரை பண்ணியே, அதுக்கும் டிக்ஷனரியில் என்ன அர்த்தம்? உன் லாஜிக்கில் நான் கெட்டவன்னா நீயும் கெட்டவ தான். உன் டைரியில் இருந்து கிழிச்சது தான் ஜூன் 21 நடந்தது என்னன்னு ஞாபகத்துக்கு வருதா? உடம்பு ஃபுல்லா ஈரமா இருக்கு, குளிருது. இந்த நேரத்துல வானத்துல இப்போ ஒரு இடி இடிச்சு இவன் நம்மளை டைட்டா கட்டி பிடிச்சா எப்படி இருக்கும்?
பொண்ணுங்க இடுப்பை பார்த்தாலே ஈவ் டிசைன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. நீங்க மட்டும் எங்களை எங்கெங்கெல்லாம் பாக்குறீங்க? இதுவரை எந்த பையனாவது ஒரு பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானா? இல்ல போலீஸ் தான் பொண்ணுங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கா? பசங்க அந்த அளவுக்கு பிராட் மைண்டட், பொண்ணுங்க தலை குடிஞ்சுதான் நடக்கிறீங்க. ஆனா கண்டெல்லாம் பசங்க மேலதான். எங்க இல்லன்னு மட்டும் சொல்லுங்க. This is the limit. எனக்கும் தோணுச்சு இல்லன்னு சொல்லல, நானும் கெட்டவதான். ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்க போறவராது நல்லவரா இருக்கணும். குட் பை. வாங்க நல்லவரே வாங்க. அந்த பொண்ணு உள்நாக்கு தெரியற அளவுக்கு அசிங்க சீமா திட்டினா போல. டேய் 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 டேய், அவன் அவன் செல்போன்ல ஃப்ரீக்வன்சி கிடைக்காம சுத்திட்டு இருக்கான். இதுல ஒரு புதுசா மைண்ட் ஃப்ரீக்வன்சியா உன்னை கண்ட்ரோல் பண்ற மைண்டே நான் தான். என்ன மீறி உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஹலோ, செக்யூரிட்டினா வெளியே நிக்கணும். இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? மேடம், நான் பக்கத்து ஆபீஸ் செக்யூரிட்டி, பேங்க்ல பணம் எடுக்க வந்தேன். டோக்கன் நம்பர் 19 வெயிட் பண்ண சொன்னாங்க, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹாய் கவிதா. ஹாய். என்ன ஃப்ரீக்வன்சியா? சத்தியமா சொல்றேன், நான் உன்னை நினைக்கவே இல்லை. டென்ஷனா இருக்கேன், கிளம்பு. நீ டென்ஷனா இருக்கிறது இல்லாம சுத்தி இருக்க எல்லாரும் டென்ஷன் ஆகிட்டு இருக்க. என் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. என் கண்ணுக்கு தெரியாது, அதாவது நீ ரீசெண்டா வாங்கின இன்னொரு பேர் டைட்டா இருக்க சான்ஸ் இருக்கு. அந்த பிரஷர்ல தான் நீ டென்ஷன் ஆகி எங்க எல்லாரையும் டார்ச்சர் பண்ற. எப்படி கண்டுபிடிச்ச? அது நீ குளிக்கும் போது எட்டி பார்த்த. ஏய் சே, அப்படியே இருந்தாலும் ரோட்ல போறவனுக்கு என்ன பத்தி என்ன கவலை? ஏன் சட்ட பாக்கெட் தானே கிழிஞ்சது? ஏன் நர்வர் டைட்டா இருக்கிறதுக்கும் ஓம் பாக்கெட் கிழிஞ்சதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எந்த முட்டாளு பார்க்கிங் லைன் வெல்ல வெட்டி விட்டது? இந்த வெஸ்பா மட்டும் யாருன்னு தெரிஞ்ச தோள உருட்டு. சொரு வண்டினாலதானா இப்படிதான் கிழிஞ்சது? இவ்ளோ டைட்டா வாட்ச் பண்ற என் லவ் எவ்ளோ வெயிட்டிங் புரியுதா? நான் கத்தி கெட்ட வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி ஓடி போயிடு. தண்ணி குடி, கூல் ஆயிடுவ. இந்த பல்புக்கு வசனம் தேவையில்லை. உவாலோ சூடு பார்த்தி, இந்தி காரணம் மூடு பார்த்தி, தோதா மழை வேற பெய்யுது, இன்னைக்கு குரூப் தெரா மஸ்தானா அப்படின்னு பாட போறா. நீ குரூப் தான் ஆட போற. அப்படிலாம் எதுவும் நடக்காது. மழைக்கு கிரிக்கெட் மேட்ச் தான் நடக்காது, இந்த மாதிரி வில்மா மேட்ச்லாம் நடக்கும். நான் புடி, வா, எனக்கே வலிக்குது. ஊர் டிக்கெட்டில் வேற ஒருத்தன் ட்ராவல் பண்ணுறான், தட்டி கேட்க டிடிஆர் கூட இல்லையே. தேவையில்லாமல் பயமுட்டாது, மழை பெஞ்சா கூட வருமா இல்லை? கண்டிப்பாக இந்த மழைக்கு ரெண்டாவது தெருவு தான் போயிருப்பாங்க. ஏன்னா அங்கே தான் ஆட்டோக்கள்லாம் பட்டி பார்த்து டிங்கிரிங் பண்ணுற கடை இருக்கு. அந்த இருட்டில் இந்திக்காரன் வாளுக்கு பட்டி பார்த்து டிங்கிரிங்லாம் பண்ணிவிடுவான். எனக்கு மட்டும் ஏன் கடவுள் லைஃப்பில் இவ்வளோ ட்விஸ்ட் வச்சுருக்காரு? நீ மட்டும் மனசு சொல்கிற மாதிரி, அதாவது நான் சொல்கிற மாதிரி கேட்டீங்கன்னா அந்த ட்விஸ்ட்டையே உனக்கு ஃபேவராக மாற்றலாம். எப்படி? வாள் உனக்கு அனுப்பின அப்பாங்க கூப்பாங்க மெசேஜ் எல்லாம் இந்திக்காரன் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிவிடுவோன்னு ஃபோனை காட்டி அவளை மிரட்டு. ஒரு மனுஷனுக்கு கையா இருக்கலாம், காலா இருக்கலாம், நாக்கா இருக்கலாம்,
மூக்கா இருக்கலாம், ஆனா மூளையா மட்டும் இருக்க கூடாதுடா. பிரெயினை தின்னேஸ்துனாரா பாவாய். Hi sir. Hi. Hi. She's my friend. Okay. Can I talk to her for a few minutes alone? Yeah, sure. I've seen you somewhere. Have you met before? No. But your face is familiar. Oh. Okay, yeah. Okay. You please carry on. Enna verupetha dhaan ipdilam padra? என்ன பாத்ததோ அவங்க கூட க்ளோஸா? நமக்குள்ள ஒரு மண்ணும் இல்ல. உன்னை பார்த்தாலே என் நெஞ்சில் ஒரு பெரிய சுத்தி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கு. குளிர்ச்சியா இருக்கு. பாக்குறதுக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்குமே. இதெல்லாம் காட்டி மிரட்டுறியா? அப்படி எல்லாம் பண்ணுனு எனக்குள்ள இருக்க கெட்டவன் சொல்றான். ஆனா இனிமே என்னால உனக்கு எந்த பயமும் இருக்காது. ஐயோ, நீ இவ்வளவு நல்லவனா? எஸ் நம்ம போச்சு. எப்போ ஒருத்த நான் நல்லவன் நல்லவன் ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். அழு எப்பதான்டா அழுவ? நீ கெட்டவனா இல்ல நான் கெட்டவனா? ஜெகன்மோகினி மாதிரி சிரிக்கிறியா? சிரிடி சிரி, பட்டிக்கும் விட மாட்டேன், ஜெயிக்கும் விட மாட்டேன். முடியும்டா, இவ்வளவு நாள் என் சிஸ்டம் சரியில்லாம இருந்துச்சு. என் மனசுல இந்த குப்பைங்க என்னன்னு தெரியாம இருந்துச்சு. இப்ப நான் அந்த குப்பைங்களை கிளியர் பண்ணிட்டேன்னா நிச்சயமா என்னால ஜெயிச்சு. மனசுல இருக்க குப்பையெல்லாம் எப்படி ரீச் எல்லாம் கார்பரேஷன் லாரி வச்சு அள்ளின்னு போக சொல்ல போறியா? நான் யார்கிட்ட எல்லாம் தப்பு பண்ணனும் அவங்க கிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேப்பேன், மன்னிப்பு கேப்பேன், மன்னிப்பு கேப்பேன். காலம் மெரிச்சாலே கரை வச்சு வெட்டுற இந்த காலத்துல நீ இவ்வளோ தப்பு பண்ணிட்டு போய் மன்னிப்பு கேட்டா உன்னை விட்டுடுவாங்களா? விட மாட்டேன், நான் உன்னை விடவே மாட்டேன். எங்க போயிட்டேடா? நீ வந்தாதானே விட மாட்டேன். நான் எப்போ வரணும் எப்படி வரணும்னு முடிவு பண்ண வேண்டியவன் நான்டா.
நீ இல்லடா, நான் இல்லாம உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா புஜ்ஜு குட்டி. நீ என்ன விட்டுட்டு போறதுக்கு இப்போ ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் உடம்புக்கு பெயின் வந்தா மூளையோட கான்சென்ட்ரேஷன் அங்க மட்டுமே போகும். சோ நீ வரும்போதெல்லாம் எனக்கு நானே வலி ஏற்படுத்திப்பேன். நான் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி 5 செகண்ட் ஒரு சும்மா டக்கு டக்கு டக்குன்னு வருவேன். நீ என்ன பண்ணுவ, சும்மா பெயின் வரதுக்காக சூடு கோட்டை தேய்ச்சி தேய்ச்சி வெச்சிக்கினே இருப்பியா? உன்னை பேச விட்டதானே பிரச்சனையே. ஒன்னு மாதிரி இல்ல, எப்ப பார்த்தாலும் குறும்பு சேட்டைதான். அது மட்டும் இல்ல, 2 மணி நேரம் என் போன் எங்கேஜ்டா இருந்தா கூட அவருக்கு டவுட் வராது. ஐ அம் சோ லக்கி. என்னடா அந்த இந்திகான ஓவர டெமோ குடுக்குறா? அவன் டேமேஜ் ஆகிற மாதிரி ஒரு பக்கா கதையை சொல்லி அவன் கேரக்டர் முடிச்சு, இல்லைன்னா அவளே முடிச்சு. கங்கிராஜ். அன்னைக்கு அந்த ஹிந்திக்காரன், சாரி ரோஹித், அன்னைக்கு அவரை பார்க்கும்போது வெறும் 6-pack குவாலிட்டி மட்டும்தான் இருக்குன்னு நினச்சேன். இப்போ நீ சொல்லும்போது தான் தெரியுது அவர் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆஃப் குட் குவாலிட்டிஸ். எனிவேஸ், ஆல் தி பெஸ்ட். நீங்கள் சொன்னால் நாங்கள் சேர்ந்துடணுமா? உன்னை வெறுப்பேற்று தான் அவன் கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணேன். எக்ஸ் லவர் கிட்ட கரண்ட் லவர் பற்றி சொன்னால் ஷாக் அடிக்கும். ஆனால் நீ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்ட, அதுக்கு 50 marks. அன்னைக்கு ஃபோனில் எல்லாத்தையும் டெலீட் பண்ணியே, அதுக்கு 50 marks. ஹே, நீ இப்போ பாஸ் ஆயிட்டடா. ஐயோ, எனக்கு அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கு. உன் பக்கத்தில் வந்து உன்னை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு. என்ன இவ்வளோ சொல்வேன் எதிர்பார்த்தியா? நோ சான்ஸ். இதுக்கு நான் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்ல. ஒண்ணுங்க ஆர்வ கூலரா லவ் ஓகே பண்ணிட்டு அதுக்கப்புறம் பசங்களை பண்ற டார்ச்சர் இருக்கே. எனக்கு இந்த கேம் போர் அடிச்சு போச்சு, இதுக்கு ஒரு எண்டு பிடிப்போம். என்ன பற்றின டீட்டெயில்ஸ் என்ன கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் பாஸ் ஆஃப் இல்லைன்னு நீயே டிசைட் பண்ண. இன்னும் சில பேரை மீட் பண்ண போகிறோம், நீ யாரோ மாறினு வேடிக்கை பாரு. இவன் தான் என் ஃப்ரெண்ட் அர்ஜுன். அப்புறம் நான் மூஞ்சி டல்லடிக்கிறேன் யார் திட்டா? கொப்பனா இருந்தா இல்லை நீ லவ் பண்ணுற ஒரு மூதியாவி அவளா? ஏய், கட் பண்ணி ட்ரீக் போடுற அவன் கிடக்குற. 2 நாள் என் கூட ஆட்டோவில் வா, கொத்து கொத்தா மாட்டிக்கும். இப்போ கூட பின்னால் ஒன்று இருக்குது பாரு. ஓகேவா? வரதே, சாரி பாஸ். சாரி சொல்லிட்டு போகுது பாரு தோமர். அவன் வண்டி நம்பர் நோட் பண்ணிட்டேன்டா. சாயங்காலத்துக்குள்ள அவனை கண்டு புஸ்து சங்கத்துக்குறேன் பாரு. சாரி கேட்க போறியா? பாம்பு மேட்ரு மட்டும் சொன்ன ஆட்டோக்கார அனகொண்டாவா மாதிரி உன்னை முழுங்கிடுவான். வேணாடா, வேணாம். மச்சி, நாம ஸ்கூல்ல படிக்கிறப்போ எனக்கு நீ தான் ஃபர்ஸ்ட் வருவேன். நான் ஃபைனல் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் வரணுன்றதுக்காக உன் வீட்டில் பாம்பு இருக்கிறதா பொய் சொல்லிட்டேன். அந்த பயத்தில் தான் உனக்கு ஜுரம் வந்து எக்ஸாம் எழுத முடியாமல் ஃபெயில் ஆகிட்டேன். உன் படிப்பை விட்டுட்டு என்னால் தான்டா இன்னைக்கு நீ ஆட்டோ ஓட்டிகிட்ருக்க. சாரி மச்சான். ஏ, என்னடா சாரிலாம் கேட்டுக்கினே? ஏய், நீ உண்மையிலே பாம்பு விட்டுருந்தாலும் அப்படியே போய் சேர்ந்துருப்பேன்டா. இப்போ பாரு, ஆட்டோக்கு டியூவை கட்ட முடியாமல் ஓனரை பார்த்து பயந்து ஓடி நிற்கிறேன். தேங்க்ஸ்டா. ஜாலியான மேட்டர்லாம் விட்டு இத்த போய்
பட்டனோனே ஞாபகம் வருது மைண்ட்ல இருக்குதா 12 கிளாஸ்ல நீ பாஸ் ஆனதுக்கு ட்ரீட்னு பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி ஐட்டம் வீட்டுக்கு போணுமே எக்ஸ்கியூஸ் மீ எஸ் மேடம் வாட் இஸ் தட் சார் 1 மினிட் ஜீச்சோ இன்னும் என்ன பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்பதான் அவன் மைண்ட்ல இருந்து என்ன ஈஸியா தூக்கி போட முடியும் அடுத்ததை நம்ம பார்க்க போறது இவ்வளவுதான் நீங்க சின்ன ஆமாம் சார் அவசரத்தில் தம்பியோட ஷூவை போட்டு வந்துடுறேன் சார் போய் கட்டுங்க பாஸ் போங்க நீனும் மாறவே இல்லை அதே பிரெயின் சோ ஸ்வீட் பட் காலேஜில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் தப்பா நீயா இன்ட்ரெஸ்டிங் சொல்லு சொல்லு நீயும் பாஸ்கரும் டீப்பாக லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா அது எல்லாருக்கும் தெரியுமே பாஸ்கர் அப்போ ஒரு ஆண்டியை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கான் அவங்க கிட்ட இருந்து 500,000 எடுத்துட்டு வந்து செலவு பண்ணிட்டு இருக்கான் அதனால பாஸ்கர் ஹீரோ இல்ல ஆன்டி ஹீரோன்னு சொன்னனே ஞாபகம் இருக்கா ஆமா அது போய் நானும் உன்னை அப்ப லவ் பண்ணிட்டு இருந்ததுனாலதான் அவனை நெகட்டிவ் ஆக்குனேன் அவனை கட் பண்ணதுக்கு அப்புறம் நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள நீ வேற காலேஜுக்கு போயிட்ட ஒரு நல்ல கப்பலை பிரிச்சிட்டமேன்னு அண்ணையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே கில்ட்டி கான்சியஸா இருக்கு சரி இப்ப நான் உன்னை லவ் பண்ணா உனக்கு ஓகேவா அந்த கமரக்கட்டை கட் பண்ணிட்டு இந்த கட்லெட்டை சாப்பிடுறா நான் இப்போ வேற பொண்ணை லவ் பண்ணுறேன் பேர் சரோஜா நான் பாஸ்கர் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன் இன்னைக்கு உங்கள் ரெண்டு பேர் முன்னாடியும் நான் கிளியர் பண்ணிடுறேன் மிஸ்டர் ராமச்சந்திரன் டேய் நீ எப்படா வந்த சாரி மச்சி ஏய் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சாரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு உட்காரா லைஃப்ல இந்த மாதிரி 1000 ஃபிகர் வந்துட்டு போகும் மச்சி தாரணி இல்லைனா பூர்ணி பூர்ணி இல்லைனா ஹரிணி ஆனால் அன்னைக்கு நம்ம பழகுன நாளெலாம் திரும்ப வருமா மச்சி ஃப்ரெண்ட்ஸுக்காக எது வேணால் மிஸ் பண்ணலாம் ஆனால் எதுக்காகவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணக்கூடாது என்ன மச்சா தத்துவம்லாம் பேசுகிறேன் இந்த 5 வருஷம் கேப்பில் வேறு ஏதாவது ஃபிகரை கரெக்ட் பண்ணிட்டேன் நானும் அப்படி தான் மச்சா நினச்சேன் நிறைய பொண்ணை உசார் பண்ணலான்னு பட் நாங்கள் அடுத்த மீட்டிங்கில் ஒன்று சேர்ந்துட்டோம் நீயும் எவ்வளோ ட்ரை பண்ண கெடுக்கிறதுக்கு ஷட் அப் பாஸ்கர் எங்க லவ்வை கெடுத்த மாதிரி ஓ லவ்வை மறந்து போய் நீயே கெடுத்துறாத டே ராமச்சந்திரன் சரோஜா தேவி கிரேட் காம்பினேஷன் 26 படம் ஹிட்டு இனிமேல் லைஃப்பில் எல்லாமே உனக்கு சூப்பர் ஹிட்டா உனக்கு ஜாலி மச்சான் இன்னும் 2 வாரத்தில் எனக்கு கல்யாணம் லவ்வர் பொண்டாட்டியை டார்ச்சர் பண்ணுறதுக்குள்ள கொஞ்சம் லவ் பண்ணிக்கிறேன் கிளம்புற மச்சான் கம் டார்லிங் சரி மச்சி தேங்க்ஸ் டார்லிங் ஆல் தி பெஸ்ட் மச்சான் ஓகே பை ஸ்டார் லேட் ஆச்சா இல்ல இப்ப கிளம்பினா சரியா இருக்கும் சரோ என்ன நடந்துச்சுன்னு கவனிச்சியா கவனிச்சேன் கவனிச்சேன் அவள் ஓகேவான்னு கேட்டப்போ நீ தண்ணி குடிச்சு ஒரு கேப் மெயின்டைன் பண்ணிய இந்த நேரத்தில் நீ என்ன நினைச்சிருப்பேன் நான் சொல்லவா நான் நீ நினைக்கிற மாதிரி நிறுத்து உன்னை பத்தி உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும் அவள விட்ரா சாமி ஹே சரோஜா சரோஜா சரோ நில்லு சரோ ஹே நீ பிரிஞ்சு போறியா கோவப்பட்டு போறியா தெரியல ஃபோன் கொடு என்ன பண்ற இனிமே நீ கூட வர வேண்டாம் ஸ்கைப் ஆன்ல இருக்கட்டும் இன்னும் 2 மீட்டிங் இருக்கு இதுலயே பாரு என்ன முடிவெடுக்கிறதுன்னு உனக்கு தெரியும் Thank you.
கழுத. சின்னமா இங்க நின்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கு பாரு. ஆமா அத்தை, என்ன கூட அப்படிதான் கேட்டுச்சு. இப்ப கூட பாருங்க, தத்ரூபமா அப்படியே இங்க நிக்கிற மாதிரியே இருக்கு. ஐயா அண்ணி, நிஜமா நான் தான் வந்திருக்கேன். கொஞ்ச நாளா உங்க எல்லாருக்கும் தெரியாம நான் மாடியில தான் தங்கியிருக்கேன். சாப்பாடு தூக்கம் எல்லாமே இங்க தான். அண்ணி மறைஞ்சிருந்து பார்த்தா தான் தெரியுது, நீங்க நார்மலா பேசல நடிக்கிற மாதிரியே இருக்கு. சொல்றேன் சொல்றேன் என்ன அடிக்க வச்சிருவானு அசிங்கமா இருக்கு, கத்தியத்தை சப்பி சுருடா, பயமா இருக்கு. ஓடுறா, ஓடி கத்தி ஏறா, ஓடு ஓடு. ராமு கோபப்படாத ராமு, வேண்டாம். எங்கயோ போற வாணு, இந்த வலியோட நீ அடிக்கிற வலி பெருசா தெரியாதுன்னு வாணு, வாடி. அவன் இவ்வளவு நாள யாருக்கும் தெரியாம மாடியில் தான் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான். தெரியும்டா, அவன் வந்த அன்னைக்கு எனக்கு தெரியும். என் ரெண்டு பசங்களில் ஒருத்தனையாவது நான் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், என்னால் முடியல. அவனாவது முயற்சி பண்ணான், முடியாது. செய்யும்போது ஒரு வழி ஏற்படும்ல, அந்த வழியில் தப்பு பண்ணிட்டான். நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பிரிவு இருந்தால் பயம் இருக்கும்னு நினச்சேன், அதுவே எனக்கு பகையாக மாறிடுச்சு. வேணாம்டா, இன்னையோட போகட்டும். என்ன, எங்கள் அப்பா என்ன கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு, முடியல. நான் ஒன்றா ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஒன்னால் முடியலன்னா ஓம்புள்ள பார்த்துப்பாண்டா, அவனாலையும் முடியலன்னா அவம்புள்ள பார்த்துப்பாண்டா, போடா. சாரிப்பா, என்ன மன்னிச்சிருங்க. இனிமே இந்த வீட்டில் உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. உனக்கு என்ன இஷ்டமோ அதை செய், நான் சாவர வரைக்கும் உன் அப்பாவை சாப்பாடு போறேன்டா. அச்சதோட விட்டுருக்கலாம், நால் நல்ல காயம் ஆறி இருக்கும். நல்ல கழுத்தை பிடிச்சி ஃபுல்லாக ஊற்றுனல்ல. நீ வேற ஊற்றிட்டு லெஃப்டில் போயிட்டேன், டிஎஸ்பி ரைட்டில் வந்தார், அவர் தான் என் ப்ரொமோஷன் கையெழுத்து போட்டவர். நான் வேற ஃபுல் டக்கராக இருந்தேனா, அந்த ஆள் சொன்னது காது கொடுத்து கேட்க முடியல, அவ்வளோ கெட்ட வார்த்தை. என்னை பார்த்து கேட்டார், ஏய் உன் ப்ரொமோஷனை கேன்சல் பண்ணிடும் அப்படின்னாரு. ஷாக் ஆகிட்டேன். என்னை பார்த்து கேட்குறாரு, டேய் டியூட்டி நேரத்தில் இப்படி குடிச்சு நிற்கிறியே, என்னடா பிரச்சனை உனக்கு, உன்னாட்டி ஓடி போயிட்டாளான்னு கேட்டார். போச்சு.
ட்ரெஸ் பண்ணினே தேவதை மாதிரி பூவும் போட்டு வச்சிக்கினே கோயிலுக்கு போய் தர்த்தல உச்சாலம்ல டிஎஸ்பி அக்க பாத்துக்கிறேன் என் பொண்ணாட்டிய பார்த்து ஏ ஓடுகாலி பத்னி மாதிரி போல்டா வரைய பப்ளிக்ல இருந்து காரை துப்பிக்கிறாரு என் பொண்ணாட்டியில வீட்டுக்கு வந்து செருப்பு இல்ல அது செவில் மேலே போட்டு ஏயா நீ இன்ஸ்பெக்டர் ஆகணுன்றதுக்காக என்ன ஓடுகாலி ஆகிட்டியே உனக்கு எனக்கு அந்த சம்மதம் இல்ல என் மூஞ்சில முடிக்காத வீட்டை விட்டு போயிட்டாயா சார் சார் நான் வேணும்னா உங்கள் மிஸ்ஸஸ் கிட்ட சாரி கேட்கட்டுமா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் எல்லாம் நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் இனிமேலாவது குடிக்காம குடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறது பொண்ணு கிடைக்காது டே கச்சாலும் பாதிலே விட்டு போயிடுவா பார்த்து நடந்துக்கோ உன்னை பார்த்தா குடியே நிப்பாட்டுற மாதிரி தெரியல பார்த்து நடந்துக்கோ சார் உண்மையிலேயே நீங்க தெய்வம் சார் இவனுக்கு தெய்வமாய் எனக்கு என்ன கிடைக்க போகுது இப்ப இவனை கையால் அடிச்ச மாதிரி தான் அவனை அடிக்க முடியும் ப்ரொமோஷன் கிடைச்சா கையில துப்பாக்கி கிடைக்கும் அவனை ஓட விட்டு சுடுவேன் பார்த்து பண்ணீங்கன்னா பாண்டியருக்கு வரையும் இந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது அவருக்கு மேல யாராவது இருந்தா கொஞ்சம் இப்ப என்ன முடிவு எடுக்கிறதுன்னு நீ கன்ஃபியூஸா இருப்பில்ல அவசரப்படாத நான் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுற வரைக்கும் உனக்கு டைம் இருக்கு பொறுமையா முடிவெடுத்து போய் பாருமா வந்து மோதலுக்கு ஏன் வந்து சேருங்க பாரு ரோட்ல நடக்கிற தூரம் இது எல்லாத்தையும் பண்ணுங்க காவல்துறை பதவி உயர்வு பட்டியல் தலைமை காவலர் அண்டர் 98 தனபால் ப்ரோமோட் டு அண்ணாநகர் போலீஸ் ஸ்டேஷன் தலைமை காவலர் அண்டர் 90 எம் விஷ்ணு ப்ரோமோட் டு சைதாபேட் போலீஸ் ஸ்டேஷன் தலைமை காவலர் அண்டர் 91 ஆர் பாண்டியன் இவர் சமீபத்தில் ஒரு முக்கிய குற்றவாளியை பிடிச்சதால இவருக்கு இரட்டை பதவி உயர்வு வழங்கப்பட்டு ராமபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக பணியமர்த்தப்படுகிறார் சார் வெப்பன் சார் திருநாள் திரு ரைபிள்ஸ் நைம பிஸ்டல் புல்லட்ஸ் ரிவால்வர் புல்லட்ஸ் நைம பிஸ்டல் சார் நம்ம லிமிட்ல ராமச்சந்திரங்கிற பையன் ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்கார் சார் நம்ம ஸ்டேஷனுக்கு வெரிஃபிகேஷனுக்கு வந்திருக்கு உங்களோட முத கையெழுத்தே கலெக்டருக்கு தான் சார் இவன் கலெக்டர் ஆக போறது இல்லையா நாளைக்கு நீ கலெக்டரு இன்னைக்கே நம்ம ஸ்டாண்டுக்கு கூட்டின்னு போய் நம்ம தோஸ்துங்கிட்ட நீ க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா நம்மளுக்கு ஒரு கெத்தா இருக்கும் அதுக்காக ஜாகிங் போற என்ன ஹோட்டல் இப்படி குண்டு கட்ட தூக்கிட்டு வந்தா எப்படா புரியலையே சார் இப்ப புரியும் பாபே ரமேஷ் மற்றபடி அவர் குடுக்கறத வாங்கிப்போம் எங்களுக்கு அவர் தான் சார் லீடரு அவர் மூலக்காரன் நம்ம வெறும் வேலைக்காரன் தான் சார் மச்சி வண்டி நட்ட ஏன்டா வீட்டாண்ட விட்டுறேன் ஏய் நாளையில இருந்து ஐயா தினமும் இந்த ரூட்ல தான் கார்ல சுத்த போறாரு இன்னைக்கு லாஸ்ட் டே அதான் நடந்து போறாரு ஏய் என்கிட்டயே சீனா போறியா மச்சி பைக் எரியுதுடா பின்னாடி என் பேக்ல ஜெனிஸ் பாட்டில் இருக்கும் அதை மட்டும் எடுத்து போயேன் சரி மச்சி இனிமேலாவது சரக்கு கம்மியாயிடுறா சார் நான் ராம்
இருக்கும் சார். தப்பி தவறி தலைவர் சிலை மேல பட்டுச்சு, நாம தொலைஞ்சோம். ஏற்கனவே தலைவர் மேல குண்டடி பட்டுதான் நாடே கொந்தளிச்சு போச்சு. அப்புறம் காலத்துக்கும் சொல்லிட்ட வேண்டாம் வேண்டாம் சொல்றல்ல. வந்துட்டானே நிக்கிறதுக்கு நேரம் இல்ல. ஐயர் வீட்டுல எண்ணி திடும் போது ஆள் வந்துட்டா ஓடுவியே, அந்த மாதிரி ஓடு 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 ஓடுறான். டேய் ஓடுன விஷயம் தலைக்கேறி நான் செத்துருவேன்டா. நின்னாலும் செத்துருவிடா, துப்பாக்கில அடிபட்டு ரண வேதனையில சாவறதுக்கு பாம்பு கடியில செத்தா சொர்க்கமாடா. மேலோகத்துல ரொம்ப ஊர்வசி மேனகெல்லாம் இருப்பாங்கடா, அவங்க முன்னாடி வாழ் சரோசா ஒரு சப்பாடா. டேய் பொட்டி நிறைய சோமபானத்தை ரொப்பி வச்சிருப்பாங்க, சோமபானத்துக்கு சொரா புட்ட சைடிஷா வச்சேன்னு சந்தோஷமா இருக்கலாம்டா. ஐயோ வரானே வரானே ஓட 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 ஓடு 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 முன்னாடி அவன் உனக்கு மலர் வளையம் வச்சிருவான், அதுக்குள்ள நீ அவனை போட்டு தள்ளிடு. போட்டு கொண்டுட்டு என்ன ஜெயிலுக்கு போக சொல்றியா? நான் கலெக்டர் ஆனும், சர்வ கல்யாணம் பிடிக்கணும், என் கல்யாணத்துக்கு நிறைய விஐபிலாம் வரணும். டேய் ஏண்டா உனக்கு சொன்னா புரிய மாட்டது, செத்துட்டு சொர்க்கத்துக்கு போனா அவ்வையார்ல இருந்து ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் எல்லாரையும் நேர்ல பாக்கலாம்டா. கண்ண பாக்காத சொர்க்கத்தோட கண்ணுக்கு தெரியற பூமியே போதும்டா. டேய் இப்படி பயந்து பயந்து சாகிறதுக்கு ஒரேடியா நிம்மதியா செத்து போயிடலாம்டா. டேய் இந்த எம்ஜிஆர் சிலைக்கு முன்னாடி உன் நம்பியார் வேலை செல்லாதரா, எம்ஜிஆர் கண்டிப்பா காப்பாத்துறா. நான் எத்தனையோ பேர் கூட பழகிருக்கேன், ஆனா என்னைக்குமே கூடவே இருந்தது நீ தாண்டா. இந்த உலகத்துல யாருமே மனசாட்சிக்கு உருவம் கொடுத்ததில்ல, ஆனா நான் உனக்கு உருவம் கொடுத்துருக்கேன். நீ எனக்கு கெடுதல் பண்ணதான் நினைச்சிட்டு இருக்க, ஆனா நீ எனக்கு நல்லதான் பண்ணிருக்க. உன்னாலதான் எனக்கு காதலி கிடைச்சிருக்கா, உன்னாலதான் எங்க அப்பா என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸ்.
இப்ப என்ன, நான் செத்துறணும், அவ்வளவுதானே? நான் செத்துறேன்டா. சார், சார், நீங்க ஒரு நல்ல ஆபீசர். நீங்க ஒரு நல்ல ஆபீசர் சார். பதட்டப்படாமல் கேளுங்க சார். என்ன பாருங்க சார், என்ன பாருங்க சார், பாம்பு கடிச்சிருக்கு சார். என்ன பாம்பு கடிச்சு? இருந்தாலும் கூலா இல்ல சார். இருந்தாலும் கூலா இல்ல. ஸ்டேஷன்ல 3 லட்சம் ரூபாய் மாமூல் வந்தாலும், ஸ்டேஷன்ல 3 லட்சம் ரூபாய் மாமூல் வந்தாலும் படத்துக்கு ஆசைப்படாத, ஆசைப்படாத. நேர்மையான அதிகாரி நீங்க. 2008ல் புடிச்சு கொடுத்துருக்கீங்க. 2010ல் பெரிய பாம்பு கடிச்சிருக்கீங்க. அவ்வளவு நல்ல பேர் எடுத்து இன்ஸ்பெக்டர் இந்த மனுஷ ஜென்மங்க. ஒண்ணு நடக்க போறத நினைச்சு அப்படியே கற்பனை பண்றது, இல்ல நடந்து முடிஞ்சதை நினைச்சு கவலைப்படுறது. இந்த மாதிரி இருக்கிற உன்ன மாதிரி ஆட்கள்லாம் என்ன மாதிரி இருக்கிற மனசும் கிட்ட அடிமையா தான் இருக்கணும். என்னைக்கு நடந்தது நடக்க போறது ரெண்டுத்தையும் விட்டுட்டு நடக்கிற வாழ்க்கையில முழு மனசோட சந்தோஷமா வாழுறீங்களோ அன்னைக்குதான் உன்ன மாதிரி ஆளுங்கிட்ட என்ன மாதிரி மனசுங்கள்லாம் அடிமையா இருக்கும். பேசி பேசியே இந்த நம்பியாரியே நல்லவன் ஆக்கிட்டீங்கடா. சரி, நானே என் வண்டியில ஆஸ்பத்திரி கூட்டு போறேன். பேசி பேசி என்னைய கரெக்ட் பண்ணிய நீ? நாளைக்கு நீ கலெக்டர், நான் உனக்கு சல்யூட் அடிக்கணும். என்னால இப்ப திரும்பி பார்க்காம 6 விஷயம் சொல்ல முடியுது. இப்ப எங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி கலெக்டர் ஆயிட்ட நீ மட்டும் ஓகேன்னு சொல்லிட்டேன். திரும்பி பார்க்காம 10 விஷயம் சொல்ல முடியும். சீஃப் செக்ரட்டரி கூட ஆயிடுவேன். ராம், ஏ ஒரு நிமிஷம், இன்னொரு மேட்டர். நான் டம்மு அடிப்பேன். இதெல்லாம் சேர்த்துதான் நான் இப்ப சொல்லு என்ன டிசைட் பண்ணிருக்க. என் அப்பா இன்னைக்கு வரைக்கும் என் அம்மாக்கு தெரியாம திரட்டு தம் அடிக்கிறாரு. ஆனா நீ டேரிங்கா எல்லா உண்மையும் சொல்ற. உங்க அச்சு எனக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இப்பதான் நான் உன்ன ட்ரூவா லவ் பண்றேன். நான் உன்ன கட்டி பிடிச்சு கிசரிச்சிட்டுமா? ஏய் 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 சரோ சொல்லு. ஏய்